ஆண்டவர் நமக்கு ஒரு வக்கீலை போல ஜெபிக்கக்கூடிய வார்த்தைகளை தர வேண்டும். அந்த அந்த வார்த்தைகள் மிகவும் முக்கியமானது. எலியா ரெண்டு வசனம் தான் ஜெபித்தார், அந்த வார்த்தைகள் தான் அக்கினியை இறக்கிற்று. மோசே ரெண்டு வசனம் தான் ஜெபித்தார், ஆனால் தேவனுடைய கோபாக்கினியை திருப்பினார் கன்றுக்குட்டி விஷயத்தில். அதுபோல ஆவியானவர் மோசையோடு தேவன் இருந்ததை விட, எலியாவோடு தேவன் இருந்ததை விட நம்மோடு தான் தேவன் இருக்கிறார், நமக்குள் வாசம் செய்கிறார். ஆனால் நம்முடைய ஜபமானது அது தரத்தில் குறைந்ததாக இருக்கிறது. வீணான காலங்களை திருப்பி திருப்பி அலப்புகிறோம், அதையே திருப்பி திருப்பி சொல்கிறோம். அதன் அர்த்தம் நம்முடைய ஜபத்தில் ஆவியானவர் இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர் வர வேண்டும். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிப்பது மாத்திரமல்ல, வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடியாத ஆவியானவரே அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயில் வைத்து அந்த வழக்கறிஞரை போல தேவனிடத்திலிருந்து பதிலளிக்கக்கூடியதான், அதாவது அந்த நூற்றுக்கு அதிபதி பேசினது போல, அந்த கானானிய ஸ்திரீ பேசினது போல, ஆண்டவர் கொஞ்சம் தர்க்கம் பண்ற மாதிரி பேசினார். ஆனால் அவங்க பேசின வார்த்தையில இதே போல நான் விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அதுபோல தேவன் அதை விரும்புகிறார். தேவனுடைய முகத்தையும் மனதையும் நம் பக்கமாய் திருப்பக்கூடியதான வார்த்தைகளை தேவன் நம்முடைய ஜபங்களில் வைக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் பலப்படுத்தவே, ராத்திரி ஜெபிக்கும் போது நாங்கள் நேரத்தை வீணாக்க கூடாது, சுயமாய் ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே சமூகத்திலிருந்து வரட்டும் ஆண்டவர் இயேசுவே, ஸ்தோத்திரம். தெய்வமே நீ கிருபை தரவே, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தாரும் ஆண்டவர் இயேசுவே. Thank you Jesus, thank you Jesus. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve. Thank you Jesus, we praise you. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பல காரணங்களில் ஒரு காரணமாக நமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அந்த எப்படி ஜபிக்க வேண்டும், இன்ன விதமாக ஜபிக்க வேண்டும் என்று நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனாலும் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்முடைய பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். அதெல்லாம் எவ்வளவு முக்கியமான வார்த்தைகள். வீணான வார்த்தைகள் அலப்பாதபடிக்கு, அதே காரியங்களை திருப்பி திருப்பி சொல்லாதபடிக்கு, மனது எங்கேயோ இருந்து வாய் மாத்திரம் ஜபிக்காதபடிக்கு, கருத்தாய் ஊக்கமாய் வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க, வழக்கறிஞர்களை போல ஜபிக்க ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Yesuve, Stotram Yesuve. அது மாத்திரமல்ல, நாம் ஜபிக்கும் போது நம்முடைய இருதய நிலை அது ஒரு விதத்தில் இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு மனுஷன் தன்னுடைய தோழனுடைய வீட்டுக்கு போய், என்னுடைய வீட்டுக்கு ஒரு சிநேகிதன் வந்திருக்கிறான், ஆகையால் சிநேகிதனே எனக்கு மூன்று அப்பத்தை கொடு என்று சொன்னான். அப்போது அந்த மனுஷன் சொல்லுகிறார், நான் இப்போ தூங்கிட்டேன், பிள்ளைகள்லாம் வாசல் பக்கத்தில் இருக்கிறாங்க, இதை தாண்டி போய் பிரெட்டெல்லாம் எனக்கு எடுக்க முடியாது, இப்போ நைட் மடி ராத்திரியில் வந்து கேட்குறீங்களே, இப்படியெல்லாம் எடுக்க முடியாது. ஆனாலும் அவன் வருந்தி கேட்கிறதுனாலே அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அவன் கேட்டபடியே செய்தான். அந்த வசனத்தை வாசி, அவன் வருந்தி கேட்டபடினால். 11:8 லூகா. பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். தேவனிடத்தில் எப்படி நாம் ஜெபித்தால் காரியங்களை சாதிக்கலாம் என்று தேவனே நமக்கு க்ளூ தரார். நீங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க, நான் கேட்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால வருந்தி கேட்கும் போது, வருந்தி என்று சொல்லும் போது பிளீஸ் ஆண்டவரே என்று வாயில பிளீஸ் என்று சொல்வதா மாத்திரமல்ல, இருதயம் உடையணும். அதான் வருந்து கெஞ்சுவது இருதயத்தினுடைய நிலை. இது வாயின் வார்த்தைகள் மாத்திரம் அல்லது. அதனால இந்த நாட்களில் ஜபிக்கும் போது வருந்து கேட்கும் போது ஆண்டவருக்கு, அதாவது நாம் யோசிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா, காட் இஸ் நாட் ரிஜிட். தேவன் வந்து இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு சொல்ல மாட்டார். கொஞ்சம் வால்யூம் குறைச்சிருப்பான், ஓவர் வால்யூம் இருக்கு. இப்படினா இப்படிதான் என்று சொல்ல ஆண்டவர் அப்படி இருக்க, அப்படி மனசை மாற்றலாம். ஒருத்தரை தண்டிக்க வரார், நம்ம குறுக்கிட்டு பிளீஸ் ஆண்டவரே இந்த ஒரு முறை மன்னித்து ஆண்டவரே அப்படி சொல்லி மனசை மாற்றுவார்.
எத்தனை உதாரணங்கள் இருக்கு பைபிள்ல அதுக்கு. அப்ப அது போல நாம் சில ஆபத்துகளை தவிர்க்கிற ஜபங்களை செய்ய போகிறோம். இன்றைக்கு ராத்திரி இந்தியா ஆபத்தில் இருக்கிறது, உலகம் ஆபத்தில் இருக்கிறது, ஜனங்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், சபை ஆபத்தில் இருக்கிறது, இதற்கெல்லாம் ஜெபிக்க போகிறோம். அப்பொழுது வழுந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரவன். ஆகிய இந்த ஆரம்பத்திலே ஜெபிப்போம். நம் எல்லாருடைய இருதயம் உடைந்து அந்த ஆபத்திற்கும் அந்த மரித்தவர்களுக்கும் பிழைக்கிறவர்களுக்கும் இடையில் ஆரோன் கலசத்தோடு ஓடி நின்றது போல நாமும் இந்த ராத்திரியில் நம்முடைய கலசங்களை கொண்டு ஓடி வருந்தி கேட்கிற அந்த உடைந்த உள்ளத்தை ஜெபத்தில் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ கிருபை தரவே, எங்களை தாழ்த்துகிறோம் தெய்வமே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிற காரியங்கள் ஆண்டவரே ஆபத்தை தவிர்க்கக்கூடிய ஜப குறிப்புகளா இருக்கும் போது வருந்து ஜபிக்க நீர் கிருபை தரவேன். ஆண்டவரே இயேசுவே, அப்பா நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளவேன். உடைய ஞானத்தை உடைய கிருபை தரவேன். ஆண்டவரே கெஞ்சி இயேசுவே, அப்படிப்பட்ட ஒரு தாழ்வு சூழ்நிலை புரிந்து கொண்டு ஜெபிக்க கிருபை தான். முழுவதும் ஜெபிக்க நிறுவனம் ஆவியை தருவேன். தேவமே ஸ்தோத்திரம், இயேசுவே கிருபை தருவேன். தேவமே சாசு ஜெயிக்க கிருபை தார், வருந்து கேட்க உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே எல்லாருக்கும் இந்த கிருபை நீ தருவேன். ஆண்டவரே இயேசுவே, உறவு முழுவதும் விழுத்திருக்க கிருபை தருவேன். ஆண்டவரே ஞானத்தை தருவேன், நீரங்களை ஆசீர்வதிக்கவே. நேரத்தை வீணாக்க கூடாது ஆண்டவரே, வார்த்தைகளை மாத்திரம் வெறும் வார்த்தை சொல்லக்கூடாது, மருந்து கேட்டு இருதயத்தை நீர் சரிப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே. வீரங்களை பலப்படுத்தவே, வீரங்களை பாதுகாக்கவே ஆண்டவரே கிருபத்தார். ஜீசஸ் தூரிமி கரமா சிரபிலம் கரா. Thank you Lord, thank you Jesus, we praise you Jesus. Stotram, 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 stotram. ஆபத்துகளை தவிர்க்கத்தக்கதாக வருந்தி ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடிய ஜெபாவி நமக்கு தர வேண்டும். இருதய நிலை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவேப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, பலப்படுத்து காப்பாற்றம் இயேசுவே ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், ஆமென். அடுத்தது நாம் ஜெபிக்கும் போது தேர் இஸ் எ லிசனர் அட் தி அதர் எண்ட், மறுமுனையில் என் ஜபத்தை கேட்கிற ஒருவர் இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் ஆகாயத்தை பார்த்து ஜபிக்கிறது போல் ஜபித்தால் சீக்கிரமா கொட்டாவி வரும், தூக்கம் வரும், வார்த்தை வராது, தலை மட்டும் ஆடும். இப்படிதான் ஜபிப்போம். அது ஒரு பாரம்பரியம், அது ஒரு செத்த கிரியை, அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் என்று அறிந்தால் நம்ம பேசுறது கரெக்டா பேசும். ஆண்டவரே சுகம் தாரும், ஆண்டவரே சுகம் தாரும், கொஞ்சம் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே, தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இப்படி எங்கேயாவது போன்ல பேசுறோமா? 10 முறை ஒரே காரியத்தை போன்ல சொல்லுவோமா? ஒருத்தர் அங்க கேட்டுட்டு இருக்கிறார், கேட்டேன் சொல்லு, அடுத்தது சொல்லு, என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம இப்படி ஜெபிக்கிறோம் பாரு, இதான் வீணாய அலப்புவது, அதே காரியத்தை திருப்பி திருப்பி சொல்வது. இதெல்லாம் மாறணும். அது அந்த பக்கத்தில் நம்முடைய ஜெபத்தை ஒருவர் கேட்டு கொண்டு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் தர வேண்டும். அவர் அந்த என்கிற விசுவாசத்தையும் கர்த்தர் தரணும். அப்போ அந்த ஜபத்தில் ஒரு சாதனை இருக்கும், ஒரு அச்சீவ்மெண்ட். அந்த விதவை அப்படிதான், அந்த நியாயாதிபதி அநீதியானவர், அவருக்கு காசு கொடுத்தா நியாயத்தை புரட்டி போடுவார், மனுஷனே பயப்பட மாட்டார், தேவனையும் பயப்பட மாட்டார். ஆனால் இவளோ அவளை அவரை அலட்டி 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 காரியத்தை சாதித்து விட்டார். ஆனால் மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் பூமியின் விசுவாசத்தை காண்பாரோ, அதன் ஆண்டர் கேட்ட கேள்வி அந்த ஓமையின் முடிவில். அந்த அர்த்தம், அப்படி அவள் அவரை அலட்டினது விசுவாச கிரியை, அதன் அர்த்தம். அதனால நாமும் இந்த ராத்திரியில் விசுவாசத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் ஜெபத்தை கேட்பார் என்று அவரே நமக்கு க்ளூ தரார். அந்த விசுவாசத்தோடு ஜெபிங்க, சும்மா ஜெபிக்காதீங்க. மார்க் 11:24 வாசிங்க. மார்க் 11:24, ஆகலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். தமிழ்ல பெற்றுக்கொள்வோம்,
இங்கிலீஷ்ல பெற்றுக்கொள்ளுகிறோம், மலையாளத்துல பெற்றுக்கொண்டோம். மூன்று காலங்களும் இருக்கு, மூன்று டிரான்ஸ்லேஷன். அப்ப அந்த அர்த்தம், நாம் விசுவாசத்தோடு ஜெபித்தால் பெற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொண்டோம், அந்த நிச்சயம் உண்டாகும். ஆகையால் விசுவாசம் கலந்த ஜபம் செய்ய கர்த்தர் நமக்கு ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கிருபை தரவே, விசுவாசத்தோடு ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, அப்பா நீர் பாதுகாக்க வேண்டும். இரவு முழுவதும் காத்து ஜெபிக்க நீர் கிருபை அளிக்க வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஜபமானது ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்கிற சாட்சி பெறத்தக்கதா இயேசுவே. இன்று ராத்திரியில் நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க நீர் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. Kura balsari nangradi sakara lubarna isalle bola tuda zinankara mangulika mino sinkara baliana manka tuda topa balapaduthave yesuve yumanni mandavare sutigari pire tapat yumme nidagale porpedukave aashirvadikave prabhu mulvodu milithirka kirbe kodu aashirvadikave mandavare. Thank you Jesus. Stotram yesappa. நீரே நடத்தவே, கிருபை தார், விடுதலை தார், நீர் எங்களை பலப்படுத்தவே ஆண்டவரே. நீரை முந்தேவனே நீ பொறுப்படுத்திக் கொள்ளவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷிடரி பக்கதுடா கலமங்கர மனமானாதுடா. Thank you Jesus. ஸ்தோத்திரம் அப்பா, நீர் காப்பாற்றவேன், நீர் எங்களை ஆசீர்வதிக்கவேன். தெய்வமே, விசுவாசத்தோடு ஜெபிக்க, அந்த விதவையை போல் ஜெபிக்க, ஆண்டவரே காரியம் நடக்கக்கூடிய விதத்தில் ஜெபிக்க நீர் கிருபை தரவேன், நீர் ஆசீர்வதிக்கவேன் ஆண்டவரே. ரந்துலி வினோ சிரப் திடங்கலமா கரம் திடங்கரா. Thank you Jesus. ஸ்தோத்திரம். எங்களுக்கு கிருபை பெருகட்டும், வார்த்தைகள் பெருகட்டும், விசுவாசம் பெருகட்டும் ஆண்டவரே. Give us that faith Lord, give us that faith Lord. Thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பைபிள்ல சீஷர்களுக்கு இல்லாத, இயேசுவோடு கூட பழகின சீஷர்களுக்கு இல்லாத விசுவாசம், ஒரு முறை கூட இயேசுவை பார்க்காதவர்களுக்கெல்லாம் இருந்தது. தூரத்தில் இருந்தாங்க, இயேசு பற்றி கேள்விப்பட்டான், ஆனா கிட்ட வரும்போது பேசின வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே பாராட்டினார். இஸ்ரவேல் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. அந்த கானான் யஸ்திரி அப்படிதான். கானான் என்று சொல்லும்போது அது ஒரு வேற ஒரு ஊர். அது அவ வந்து இங்க சைடன், சைடன் சொல்லும்போது பக்கத்து நாடு, அது இஸ்ரவேல் பக்கத்தில் தான். அங்கேருந்து இயேசுவை பார்க்க வருகிறான். ஆனா பேசின வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கும். ஆண்டவரே பாராட்டிட்டார். இப்போ இயேசுவை பற்றி சும்மா கேள்விப்பட்டிருக்க, பைபிள் படித்ததில்லை, ஒரு பிரசங்கமும் கேட்டதில்லை, ஆனால் வந்து பேசின வார்த்தைகளாக மெச்சூராக இருக்கு. ஓ, இன்றைக்கு கூட அப்படி ஒரு சகோதரன் நான் சந்தித்தேன் காலையில். ஒரு புதிய ஆத்மா, அவங்க வீட்டில் ஒரு டெத்து, அவனுடைய சொந்தக்கார், நெருங்கிய சொந்தக்கார் இறந்துட்டார். இப்போ எத்தனையோ சில வருடங்களுக்கு முன்பாக அவரை நான் ஒரு கல்லறை தோட்டத்தில் சந்தித்தேன். அப்போ நான் சொன்னேன், எனக்கே ஞாபகம் இல்லை, ஆண்டவர் உங்களை ஒரு நாள் சந்திப்பார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அதெல்லாம் இப்போ கோட் பண்ணுறார். அவர் பேசின வார்த்தையில் ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்சது. அதாவது ஒரு சபைக்கு மூணு வருஷம் போனால் ஒரு மனுஷன் எப்படி பேசுவாரோ, சர்ச்சுக்கே போகாதவர் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் என்னை சந்திக்கிறாரு, ஆண்டவர் என் மேலே கண் வச்சிருக்கிறாரு, என்னை திருப்புற டைம் இது அப்படியெல்லாம் பேசுகிறார். அப்போ அதுபோல் அவிசுவாசிகள் மத்தியில் அவ்வளவு தேவன் அறிவையும் விசுவாசத்தையும் அவர் கண்டிருக்கிறார். ஆனால் விசுவாசிகள் மத்தியில் விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது. தரிசித்து நடக்க ஆரம்பித்து விட்டோம், உலகத்தாரை போல கணக்கிட ஆரம்பித்து விட்டோம், சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்பட ஆரம்பித்து விட்டோம். அதனால இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்க, நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்வோம் என்கிறதான அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்க, நிச்சயத்தோடு ஜெபிக்க கர்த்தர் பலப்பட, விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord, thank you Jesus, yes Jesus. ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஏசாயா 59 முதல் 2 வசனங்கள். இதோ, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக்கிடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் தான். ஆனா சில நேரத்தில் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை.
ஆனா ஜெயம் தேவன் கேட்கவில்லை என்ற அல்ல நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய ஜெபத்துக்கும் தேவனுக்கும் இடையில் வந்து சுவரை போல் நிற்கிறதாம் जीवन कटलोत्र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 ो
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமது கையால் என் அழுக்கை கழுவும் ஐயா. இது உங்க கையெடுத்து உங்க இருதயத்தை கழுவ முயற்சி பண்ணினாலும் முடியாது. என் கையை எடுத்து இந்த அழுக்கை எடுக்க முடியாது, இன்னும் அழுக்காயிடும். என் பெருமையை என் சொந்த முயற்சினால் அகற்ற முடியாது, இன்னும் விழுந்து விடுவேன். அவ்வளவு பயங்கரமானது நமக்குள்ள இருக்கிற அழுக்கு. ஆகையால் உமது கையால் என் அழுக்கை கழுவும் ஐயா. அவருடைய கையை நீட்டி நம்மை கழுவ வேண்டும். மறுபடியும் உமது கையால் என் அழுக்கை அந்த பாடப்போகிறோம். நான் சொல்லுகிற ஒவ்வொரு குறையும் ஒவ்வொரு முறை பாடும் பொழுது நம் இருதயத்திலிருந்து வருந்து கேட்போம். ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது ஆண்டவரே அந்த அழுக்கை என் உமது கையால் என்ன கழுவும் ஆண்டவரே எனக்குள் அது இருக்கிறது என்று உணர்கிறவர்கள் அதை உணர்ந்துடன் அந்த காரியத்துக்காக நான் பாட வேணும். உமது கையால் என் அழுக்கை உமது கையால் கெட்ட வார்த்தைகளை
நம்முடைய பரியாசத்தை ரத்தம் நம் மத்தியில் இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம் மட்டும்தான் நம்முடைய அக்கிரமங்களை மாற்ற முடியும். அந்த ரத்தம் அந்த அக்கிரமத்தின் மேல் பூசப்படும் போது அது கரைந்து விடுகிறது. அது அங்கே கருப்பல்ல, அது அந்த இடம் வெண்மையாக்கப்படுகிறது. வேற ஒன்றுனாலும் வேற யாராலும் அது மாற்றப்பட முடியாது. தேவன் மனுஷனாய் மாறி அந்த தேவன் மனுஷனாய் மாறினதான அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் நம்முடைய இருதயங்களில் பூசப்பட வேண்டும். அவ்வளவு நம்முடைய பாவம் கேட்கிறது, அவ்வளவு பயங்கரமானது நம்முடைய பாவம். ஆனாலும் நம்முடைய தேவன் அதற்கும் இணங்கி அவர் மனுஷனாய் மாறி அவருடைய ரத்தத்தை அவர் சிந்தி அது இன்றைக்கு ஆகாய மண்டலத்தில் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறது. ஒரு பாட்டு பாடினால் அந்த ரத்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு நம்மேல் பூசிவிடலாம். இயேசுவிடத்தில் வருந்து கேட்டால் நாம் சுத்திகரிக்கப்படலாம். அவ்வளவு ஈஸியான ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் நம்முடைய மனம் திரும்புதலின் அடிப்படையில் நமக்கு தந்திருக்கிறார், நமக்காய் சம்பாதித்திருக்கிறார். அதற்காக அவருடைய இரக்கங்களுக்காய், அவருடைய மன்னிக்கிற அன்புக்காய், அவருடைய சுத்திகரிக்கிற ரத்தத்திற்காய் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய சிந்தையில் வந்த பாவங்களை கர்த்தர் மன்னிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மனப்பான்மையில் ஆட்டிடியூட்ஸ் வந்திருக்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்க முடியாது, ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய எழுச்சிகள் வெளியே வந்திருக்காது, ஆனால் சில இச்சைகள் நிமித்தம் தவறான எழுச்சிகள் பொங்கியிருக்கலாம். இல்லை என்றால் ஒரு கசப்பான எழுச்சி பொங்கியிருக்கலாம். நம்ம பிடிக்காத ஒரு ஆள் ஒரு ஏதாவது ஒரு பாவத்தில் இல்லை என்ற குற்றத்தில் அகப்படும் போது ஒரு தவறான ஒரு கழிகூறுதல் எழும்பி இருக்கலாம். இல்லை என்றால் தேவனுக்கு விரும்பாத அவிசுவாசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு துக்கம் எழும்பி இருக்கலாம். ஒரு லௌகிக கவலை ஒரு எழுச்சியாக எழும்பி இருக்கலாம். இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காத எழுச்சிகள். இதெல்லாம் நிறைய நமக்குள்ள எழும்புது. தேவையில்லாத ஒரு மாம்சிக சந்தோஷம் எழும்பி இருக்கலாம். இந்த எழுச்சிகளில் வந்ததான எல்லா பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். உடைய ரத்தம் பூசி நம்மை கழுவ வேண்டும், சுத்திகரிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கிரியைகளில் நம்முடைய சரீரத்தினுடைய செய்கைகள் மூலமாக நாம் போன இடங்களில் நம்முடைய தொடுதலில் இதெல்லாவற்றிலும் செய்ததான பாவங்களை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நாம் செய்ததை, கர்த்தர் விருப்பமில்லாத பொருட்களை நாம் பிடித்ததை, கர்த்தர் விருப்பமில்லாத காரியங்களை நாம் தொட்டதை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். விருப்பமில்லாத இடங்களுக்கு போனதை கர்த்தர் மன்னிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழி மூடம் அறியாததினால் அவன் தன்னை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஊருக்கு போகிற வழியை ஒரு மனுஷனுக்கு தெரியாம போச்சுன்னா அவன் எல்லாருக்கும் தொல்லையாக மாறுவான். அந்த தொல்லை நிமித்தம் அவன் எல்லாரையும்
இழப்படைய செய்வான். நாம் எங்க போறோம் தெரியுமா? நாம் எல்லாரும் ஒரு ஊருக்கு போறோம். எந்த ஊரு? அதான் பரலோகம், புதிய எருசலேம், சியோன். அந்த ஊரை பற்றி அங்கேதான் போகிறோம் என்கிற தரிசனத்தை இழந்து பெரும்பாலான கிறிஸ தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், பெந்தகோஸ்த ஜனங்கள் ஓட்டத்தை இந்த பூமியில் முடிக்கும்படியே ஓடுகிறார். அவங்களுடைய மனசுல என்ன தெரியுமா? தசம பாகம் கொடுக்கணும், சண்டே ஒயிட் ட்ரெஸ் போடணும், கம்யூனியன் கரெக்டாக எடுக்கணும், சுத்திரப்பு கூட்டத்தில் பங்கு எடுக்கணும், தப்பு எதுவும் பண்ணக்கூடாது, அப்படின்னா புதிய அரசியலம் போகலாம். அப்படியா? இதெல்லாம் தப்பான கணிப்பு, இதெல்லாம் சன்மார்க்கம், இதெல்லாம் செல்ஃப் ரைச்சஸ்னஸ். நாம ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறோம் நம்முடைய மனசாட்சியின்படி. எல்லா மதத்தினர் சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் பரலோகத்து போவார்களாம், கெட்டவர்கள் நரகத்து போவார்களாம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, சுய நீதினால், ஒரு சொந்த மனுஷன் தன்னுடைய சொந்த நீதினால் பரலோகத்துக்கு போக முடியாது, நல்லவர்களும் நரகத்துக்கு தான் போவார்கள் பைபிள் இருக்கு. அதாவது நாம் நினைக்கிற நல்லவர்கள், அந்த சமுதாய நன்மை ஒரு மனுஷனை தகுதிப்படுத்தாது. அதனால தேவனால் வருகிற நன்மை, தேவனால் வருகிற நீதி, அதுதான் நம்மை தகுதிப்படுத்தும் பரலோகத்திற்கு. அப்போ இப்படி ஒரு வெளிப்பாடு இல்லாம நம்ம ஓட்டத்தை ஓடினால், ஊருக்கு போகிற வழி தெரியாததுனால நாம் இங்க இருக்கிறதே மற்றவங்களுக்கு தொல்லையா மாறும். நிறைய பேர் நம்மால இரிட்டேட் ஆவான், நம்மால எரிச்சல் அடைவான், நம் மற்றவங்களுக்கு தொந்தரவா மாறுவோம். காரணம், ஊருக்கு போகிற வழியை மறந்து விட்டோம். நாமும் எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு இருப்போம், அவங்க சரியில்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன், என்னை யாரும் சரியா புரியாம இருக்கிறான். காரணம், ஊருக்கு போகிற வழியை மறந்துட்டோம். அதனால தேவன் நம்ம எல்லாருக்கும் நாம் எங்கே போகிறோம் என்கிறதான் ஒரு பிரகாசத்தை தரணும். அடிக்கடி சொல்லுகிறது போல மெட்டீரியலிசம், இந்த பொருளாதார நாட்டம் என்கிறதான ஒரு தீமை எத்தனையோ முழு உலகத்தை மூடிவிட்டது. ஒரு அதாவது இந்த ஆபீஸ்ல பார்த்தா, மேடையில பார்த்தா, கவர்மெண்ட் அதிகாரிகளை பார்த்தா, அதாவது ஒரு நாள் நான் சாக போறேன்ங்கிற அந்த நினைவே இல்லை. அது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், மத தலைவர்களா இருக்கட்டும், பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், நாளைக்கு நீ மண்ணோடு மண்ணாய் போகிற அந்த சிந்தையே வருதில்லாம். ஏதோ அவங்க பேசுறத பார்த்தா ஏதோ ரொம்ப நாள் இருக்க போற மாதிரி, அதான் மயக்கம். இன்றைக்கு பெந்தகோஸ்த ஜனங்களும் அப்படி மயங்கிட்டாங்க. ஒரு நாள் சாக போகிறேன், ஆண்டவர் என்னை ஒரு இடத்திற்கு போகும்படிய முன்குறித்து இருக்கிறேன், அங்க போற ரெடியாட்டு இருக்கிறேன்னா, நானே சில ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நான் கரெக்டா இருக்கிறேன், என் மனசாட்சி படி நான் தப்பு ஒன்றும் பண்ணல, நான் போறேன். அங்க போனாதான் தெரியும், நீ உன்னுடைய சட்டத்தை நீயே விதித்து நீயே உன்னை தகுதிப்படுத்தி விட்டாய், நான் சொல்லுகிறதை நீ செய்யவில்லையே. ஆண்டு திட்டா என்ன பண்ணுவோம்? அதனால நான் எந்த ஊருக்கு போகும்படியா இந்த ஊழியத்துக்கு வந்தேன், அதை நான் நினைவு கூற வேண்டும். நீங்கள் எந்த ஊருக்கு போகும்படியாக இந்த சபைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள், அதை நினைவு கூற வேண்டும், அதை மறக்க கூடாது. அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு ஞானத்தை, ஒரு அறிவை, தரிசனத்தை தரணும். ஒருத்தர் சொன்னார், ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் கல்வாரிக்கு முன்னாடி ஓட்டத்தை முடிச்சிட்டாங்களாம். ப்ரொட்டஸ்டன்ஸ் வந்து கல்வாரியை தாண்டி பிஃபோர் பெண்டிகாஸ்ட் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. பெண்டிகாஸ்ட் ஜனங்கள் பெண்டிகாஸ்ட் தாண்டிட்டாங்க, ஆனா அவங்களும் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்களாம். அப்போ இப்படி கடைசியில் பார்த்தா எல்லாரும் ஓட்டத்தை ஓட்டி முடிச்சிட்டாங்க இந்த பூமியில, இப்ப வேற எங்க ஓடிட்டு இருக்கிறான். ஆண்டவரை நோக்கி ஓடல. அவங்களுடைய நாட்டம் எப்படி தெரியும்? ஓட்டத்தை கரெக்டா போறோமா இல்லையான்னு எப்படி தெரியும் தெரியுமா? உங்களுடைய ஜபக்குறிப்பை கேட்டால் தெரியும். ஜபக்குறிப்பை சொன்னா, இன்னும் நான் பில்டிங் கட்டல, இன்னும் இந்த சம்பளம் வரல, இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருப்போம். அந்த அர்த்தம், ஊருக்கு போற வழியை மறந்துட்டோம். நம்ம என்ன ஜபிக்கணும் தெரியுமா? எனக்கு கடன் இருக்கிறது, எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரவில்லை, ஆனால் இது என் மனதை அழுத்தாமல் பரலோகத்திற்கு இதன் மத்தியில் என் சிந்தையை வைத்து ஓடும்படியாக கத்தர் பலப்படுத்த வேண்டும். அதுதான் ஊருக்கு போற வழி. அப்பன்னா கரெக்டா ஓடுறீங்க. பரலோகம் மறந்தாச்சு, புதிய ரிசிலும் மறந்தாச்சு, சியோனும் மறந்தாச்சு, பாரம் எல்லாம் கை வலிக்குது, கால் வலிக்குது. வயசு 75-80 ஆக போகுது, ஓட்டத்தை முடிக்கிற காலம். ஆனா இப்பவும் கை வலி, கால் வலி, கழுத்து வலி, ஜெபிச்சா இப்ப என்ன அர்த்தம்? முடிவை பற்றி போகிற ஊரை பற்றி வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம்.
அதனால நாம் நம் எல்லாருக்காக நான் தயவு செய்து சொல்லுகிறேன், நான் வயதானவர்களை பரியாசம் செய்யவில்லை, ஒரு பாரத்தோடு சொல்லுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு ஓட்டத்தை முடிப்பதற்கு, எவ்வளவு நாள் இருக்க போறோம் தெரியல. அப்ப நம்முடைய பார்வை பரலோகமா திருப்ப வேண்டாமா? கொஞ்ச நாள் தான் இருக்கிறது. உண்மை சொல்ல போனால் நாம் எல்லாரும் 75-80 வயசுக்கு சமம் உள்ளவர்களா இருக்கிறோம். அப்படிப்பட்ட காலத்துக்கு வந்துட்டோம். இனி நம்ம எவ்வளவு நாள் இந்த பூமியில் இருக்க போறோம் தெரியாது. இப்படி ஊருக்கு வந்தாலும் ஊருக்கு போகிற வழி தெரியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்தமான்ல இருந்து திருப்பி வரும்பொழுது சென்னையினுடைய கரை தெரியும் போது காலை 3:30 கப்பலில் வந்துட்டு இருந்தோம். இந்த கப்பல் இருக்க 2500 பேரும் வெளியில தான் இருந்தாங்க, அந்த கரையை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 நாள் கடலை பார்த்து சலிச்சு போயிட்டாங்க எல்லாரும். அதுல என்ன இருக்கு கரையை பார்க்கறதுக்கு? ஆனாலும் வெளியே வந்துட்டாங்க எல்லாரும். அவ்வளவு ஆவல், அவ்வளவு சந்தோஷம், ஊர் வந்து விட்டது, வீடு வந்து விட்டது. இப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கை பயணம் முடிய போகிறது, முடிவுக்கு வந்துட்டோம். விசுவாச கப்பல் கரைக்கு வரக்கூடிய நேரம். அப்ப நாம் எல்லாரும் இந்த கப்பலுக்கு வெளியில வந்து எல்லாரும் எட்டி பார்க்கணுமே, பார்க்கிறோமா? தூரம் தெரியுதா நம்முடைய பரலோக தரிசனம் எப்படி இருக்கிறது? மகிமையான மேன்மையான இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களுக்கு உண்டு, ஆனால் உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். அங்க போறோமா? அப்போ அப்படி ஊருக்கு போகிற ஒரு வழி நமக்கு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அதனாலதான் நிறைய தொல்லைகள் நம்முடைய லைஃப்ல வருது. எங்க போறோம் மறந்துட்டோம். அப்படி நமக்கு எங்க போறோம் தெரிஞ்சா தீமையாய் தோன்றுகிற எல்லாமே சாதகமாய் மாற்றி நம்ம முன்னேறுவோமே ஒழிய சூழ்நிலைகளை குற்றப்படுத்திட்டு இருக்க மாட்டோம். நம்முடைய கண்களை மூடுவோம். கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் எந்த ஊருக்கு போகிறோம் என்கிற ஒரு அறிவை, தரிசனத்தை தந்து அந்த வழியை அறிந்து கொள்ள, அந்த வழியில் நடக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்கு அழுக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ கிருபை தரவே, ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் எங்கு போகிறோம் என்று அறிந்து செல்லும்படி அந்த எங்களை பலப்படுத்த வேண்டும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த பரலோகத்தை பற்றி தரிசனத்தை தரவே இயேசுவே.
Thank you, Jesus. Stot Yesuve, Nir Padakavan, Pandavare, Parloga Darsanatar, Yesuve, Parlagari, Taravan, Pandavare, Stot, Niraga, Rattavan, Pandavare, the Pudupium, Yesuve, Niger Talusirim, the Nankala Mankaramani, Anamal Sabali, Anamal Katare. Thank you, Jesus. நாங்கள் போகிற இடம் என்னது நிச்சயத்தோடு ஓடவேன் நிச்சயத்தோடு ஓடவேன் ஆண்டவரே இயேசுவே Thank you Lord with the heavenly wish Yes the heavenly wish Jesus இயேசுவே தீரபலோ ரீக சங்கரமானியான மங்கத்துடா Thank you Jesus ஸ்தோத்திரம் இயேசுவே Please oh Lord Please oh Lord Please oh Lord தேவமே ஸ்தோத்திரம் Please help us, O Lord, to renew the call, to get that call from heaven, Lord Yeshua. Thank you, Jesus. Stotram, Stotram, Yeshua, Stotram. Kirubetar, Yeshua, Lord, Urim Devame. Amen. Parishita Paul, Avar Ur Murai, Avar Mel, Velicham Patad, Apur the Yeshua Patur, Arive Kadaya, Yeshua Kisatruva Irindar. ஆனால் அந்த வெளிச்சம் பட்டது அவர் பரம தரிசனம் என்று சொல்லுகிறார் எத்தனையோ வருடங்கள் கழித்து அவர் ஊழியக்காரனாக ஊழியம் செய்யும் போது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக கண்ட அந்த தரிசனத்தை பற்றி சொல்லுகிறார் நான் அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டவில்லை என்று சொல்லுகிறார் வாசியுங்கள் அப்போஸ்தலர் 26:13-19 வசனங்களை வாசியுங்கள் மத்தியான வேளையில் ராஜாவே நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவர்களையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன் ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை ஒரு தரிசனத்தை கண்டேன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்பா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அந்த தரிசனத்தை நான் காத்துக் கொள்கிறேன் நம்ம முதல் முறையாய் நம் இயேசுண்டை வரும்போது என்ன தரிசனம் கண்டோம் அப்படி இருக்க தரிசனம் யாரோ வந்தாங்க கூட வந்தோம் அப்படி இருக்கக்கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்படும் போது அவர்களோடு கூட சில மற்ற ஜாதியாரும் கலந்து வந்தார்களாம் எல்லாரும் போறாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அந்த வசனத்தை வாசி 12:38 அவர்களுடைய கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் அன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று பல ஜாதியார் வந்தாங்க எல்லாம் இஸ்ரேல் எல்லாம் கிளம்புறாங்க நாங்களும் போவோம் எங்க போறாங்க தெரியல கடைசியில மனாந்திரத்துல இச்சித்தவர்கள் அவர்கள் தான் பைபிள் இருக்கு இந்த ஜாதி அவங்களுக்கு பரம காணனை பற்றிய தரிசனம் இல்ல நீங்களும் போறீங்களா நானும் வரேன் அப்போ நாம் அப்படி அல்ல நாம் பரிசுத்த பவுலே போல ஒரு தரிசனத்தோடு புறப்பட்டவர்கள் முடிவோடு கிளம்பினவர்கள் அதனால தேவன் நமக்கு அந்த பரம தரிசனத்தை தரணும் எங்கேயோ எப்படியோ ஓடிட்டு இருக்க கூடாது நம்முடைய நாம் ஃபெய்தோமுக்கு வந்தாலும் தரிசனம் இல்லாமல் வரலாம் ஊழியம் செய்தாலும் தரிசனம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம் அப்படி இருக்கக்கூடாது நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய மைண்ட் டைவர்ட் ஆகி நாம் இந்த பூமியின் மேல் நாட்டம் வைக்கிறவர்களாக இதற்காக நாம் சண்டை போடுகிறவர்களாக மாறினால் நம்முடைய நாம் தொல்லையாய் மாறுகிறோம் என்ற அர்த்தம் ஊருக்கு போகிற வழியை மறந்து விட்டோம் நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள் எடுத்துட்டு போ எனக்கு வேண்டாம் ஏனென்றால் அப்படி ஒரு தரிசனம் இருந்தது அவங்களுக்கு மிகுந்த பலன் அவங்களுக்கு பரலோகத்தில் தேவன் வைத்திருக்கிறார் அந்த தரிசனம் இருந்தது அது போயிடுச்சுன்னா இங்க சண்டை போட்டுட்டு இருப்போம் அதனால தேவன் நம்ம எல்லாருடைய தரிசனத்தை புதுப்பிக்க வேண்டும் அதற்காக ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அந்த தரிசனம் தரிசனம் என்று சொல்லும்போது ரெண்டு தரிசனம் இருக்கு ஒரு தரிசனம் நாம் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது பார்க்கிற காட்சி அது ஒரு தரிசனம் ரெண்டாவது தரிசனம் அது ஒரு மென்டல் அறிவு மைண்ட்ல ஒரு அறிவு பரலோகத்தை பற்றி புதிய எருசலேமை பற்றி சியோனை பற்றி இந்த வசனத்திலிருந்து நமக்கு ஒரு பிரகாசம் ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அதுதான் அந்த தரிசனம் தான் முக்கியம் ஜெபிக்கும் போது காண்கிற காட்சி மாத்திரமல்ல ரெண்டுமே முக்கியம்தான் ஆனால் இப்பொழுது ஜெபிக்கிறது இப்போ ஜெபித்தது அதற்காக தான் அந்த பரலோக அறிவு
அது நமக்குள் தெளிவா இருந்தால்தான் நிச்சயத்தோடு ஓட முடியும். அதற்கு விரோதமான எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவரனை அழைத்திருக்கிறார், எனக்கு நல்ல நிச்சயம் இருக்கிறது என்று சொல்வோம், ஏமாற்றம் அடைய மாட்டோம். இரண்டாவது, அந்த பரலோகத்திலிருந்து நாம் போக போகிறோமே, அந்த இடத்திலிருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கிடைத்திருக்கிறது. அந்த அழைப்பு என்னதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஆண்டவர் என்னை புதிய எருசலேமுக்கு அழைத்திருக்கிறார். எப்படி அழைத்தார் சொல்ல முடியுமா? தெரியல, நான் சொல்லும் போ சர்ச்சுக்கு வரேன்னு சொன்னாங்க, வந்துட்டு இருக்கிறேன், அங்கே தான் போவோம், சிபிஎம் சபைக்கு சேர்ந்தால் புதிய எருசலேம் போகலான்னு சொல்லுவாங்க. அதனால தேவன் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அங்கே தான் நான் போகணும், போக போகிறோம், அங்கே தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். என்றைக்கோ ஒரு நாள் அழைக்கப்பட்டால் போதாது, அவ்வப்போது நமக்கு அழைப்பின் வசனங்கள் வந்து சேரணும். நாம் போகிற இடத்துல யூத் மீட்டிங் நடக்கும்போது, யூத் கேம்ப் நடக்கும்போது, GA2 அதில் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் என்கிறதான ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் பரலோகத்திலிருந்து, ஃப்ரம் த ஹையஸ்ட் கிங்டம் இன் ஹெவன். அப்படி மூன்றாம் மாநிலத்திலிருந்து உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு லெட்டர் இருந்துச்சு. அந்த லெட்டர் அவங்களை ஃபில் பண்ண சொன்னாங்க. ராஜாதி ராஜா அவரே நேரடியாக உங்களை கால் பண்ணுகிறார், அப்படி ஒரு அப்பாயின்மெண்ட். இப்போ கடைசியில் த ராயல் சீல் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீல் ஒன்று இருக்கு. இப்போ ஏன் தெரியுமா அதெல்லாம்? அவங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு. அவங்களுடைய போன வருஷத்துடைய தலைப்பே பரம அழைப்பு. வாலிபர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் இந்த அழைப்பு உண்டு. தேவன் என்னை சியோனுக்கு அழைத்திருக்கிறார். எங்களெல்லாம் ஊழியத்துக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி சீஃப் பாஸ்டர்ஸ் எங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம். அப்போது சில அழைக்க சிலர் வந்திருக்கிறாங்க, அப்போ சில வசனங்களை சொல்லுவாங்க. அவங்க சொன்ன இந்த வசனம் விசுவாசிகளுக்கும் இருக்கே, இது வச்சு நீ ஊழியத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருங்க எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. சும்மா எடுக்க மாட்டாங்க. இப்போ அதுபோல் இந்த ஊழியத்துக்கென்று ஒரு அழைப்பு இருக்கு. அதுபோல நீங்கள் புதிய சிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு என்ன அத்தாட்சி? கர்த்தர் பேச வேண்டும். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வார்த்தை வந்திருக்கிறதா? பரலோகத்திலிருந்து அந்த மூன்றாம் மாநிலத்திலிருந்து, அந்த புதிய சிலமிலிருந்து, நித்தியத்தினுடைய தலைநகரத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறதா? அந்த அழைப்பின் சத்தம் கேட்டீங்களா? அதை எழுதி வச்சிருக்கிறீங்களா? அந்த வார்த்தையை எப்போது பொக்கிஷத்தை போல நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களா? அதை பின்பற்றி கொண்டிருக்கிறதா? அது உங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை வீசுகிறதா? உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி செல்ல அது உதவி செய்கிறதா? உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறதா? அதனால கண்டிப்பா தேவன் இதெல்லாம் பேசணும். இதெல்லாம் இல்லாம நம்ம இந்துவா முஸ்லிமா கூட இருந்திருக்கலாம். சீக்கிரமா நமக்கு வேலை கிடைக்கும், நமக்கு உயர்வு கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும், காரியங்களை சாதிச்சிருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மந்திரவாதிகள்லாம் இருப்பாங்க, சீக்கிரமா காரியங்களை முடிச்சிருவாங்க. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பூமியில இருக்கிறோம்னு சொன்னா, இயேசுவை விட மற்ற தேவர்கள் ஸ்பீடா செய்வாங்க. இங்க வந்த காரணம் பரம அழைப்புக்காக தான். அதனால ஏதோ பூமிக்குரிய உதவியை தேடும்படியாக இங்க வந்தோம்னா, யூ கம் டு தி ராங் பிளேஸ். ஆண்டவர் அப்படி சீக்கிரமெல்லாம் தரமாட்டார். அப்படி பரம அழைப்பை தடுக்கக்கூடிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தா கொடுக்க தாமதிப்பார், யோசிப்பார், தயங்குவார். என் பிள்ளை நான் கெடுக்கணுமா, கார் வாங்கி கொடுத்து, நல்ல வேலை வாங்கி கொடுத்து, அப்படிதான் யோசிப்பார். ஆனால் பரம தரிசனமும் அழைப்பும் நிச்சயப்படுத்துகிற பிறகு எல்லாம் அள்ளித்தருவார். நமக்கு அதனால் மயங்க மாட்டோம். இதெல்லாம் விஷயமே கிடையாது. தரும் அள்ளித்தருவார்னா இல்லை, நாகரிகமும் ஆடம்பரம் தரமாட்டார். தேவையானது தருவார். ஜபிக்க கூட தேவையில்லை, அதுக்கெல்லாம் பாரப்படவே தேவையில்லை. நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய கான்சென்ட்ரேஷன், நம்முடைய கவனம் பரலோகத்தில் இருக்க வேண்டும். அதனால இந்த நாட்களில் நம்முடைய அழைப்பு, நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, சில புறாக்கள் ஹோமிங் பேர்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஜனலுக்குள் இருக்கிற அதிர்வுகள் எத்தனையோ 100 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த புறா காதுக்கு கேட்குமா? கரெக்டா அந்த அதிர்வுகளை அதை ஃபாலோ பண்ணி, அந்த வைப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த ஜனலில் போய் உட்காரும். இந்த புறாக்கு அப்படி ஒரு காது இருக்கு. இது போல நாமும் ஹோமிங் பீப்புள், நம்முடைய வீடு புதிய எருசலேம், அங்கே தான் போக போகிறோம். இப்போ அங்கேருந்து அந்த அதிர்வுகள் வருதா? இந்த வசனம் வருதா? வெளிச்சம் வருகிறதா? அந்த பரம அழைப்பு நமக்கு உண்டாகிறதா? எப்படியோ ஜீவிக்கிறோம். காலையில் பைபிள் படிக்கும்போது ஒரு வசனம் நம்மளை டச் பண்ணும், அது ஒரு பரம அழைப்பு. அது அதுக்குள்ளே அழைப்பு இருக்கும். அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அழைப்பு இருக்கும் அதுக்கு பின்னாடி. அப்போ ஒவ்வொரு நாளும் வாசிங்க, 1 தெசலோனிக்கேயர்
5:24 உங்களை அழைக்கிறவர் உண்மை இல்லவர் அவர் அப்படியே செய்வார் உங்களை அழைத்தவர் அல்ல அழைக்கிறவர் அது நிகழ்காலம் அழைத்து கொண்டே இருக்கிறார் அவர் அப்படியே செய்வார் அதனால இது உங்களை சபையாரை தெசலோனிக்கே சபையாரை மவுண்ட் சபையாரை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அப்போ ஒரு முறை அழைப்பல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு அழைப்பு உண்டு அதனால நம்முடைய கண்களை மூடுவோம் ஊருக்கு போகிற வழியை புரிந்து கொள்ளும்படியாக ஊரை பற்றிய வெளிப்பாடு உள்ளவர்களாக ஜீவிக்கும்படியாக நாம் சாதாரணமான யூக உலகத்திற்கு போகவில்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க The invisible world is more real than this visible world. கண்ணுக்கு தெரியாத புதிய எருசலேம் சியோன் இந்த பூமியை பார்க்கும் நிஜமானது இந்த பூமியை தொட முடியும் புதிய எருசலேம் நான் பார்த்தது இல்லை யார் கண்டாது எங்கேயோ ஒரு யூக உலகத்தில் அப்படி யோசிக்காதீங்க இதை விட நிஜமான உங்களுக்கு தெரியுமா சரீரத்தை விட ஆத்மா தான் நிஜமானது இட்ஸ் மோர் ரியல் அது வந்து கண்ணுக்கு தெரியல தொட முடியல என்று சொன்னதுனால அது லெஸ் ரியல் யோசிக்காதீங்க அங்கதான் சீக்கிரமா அந்த உலகத்துக்கு போறோம் இந்த சரீரம் கூட போகுது ஆனால் இது மாறி போகுது ஆவிக்குரிய சரீரமா மாறி போகுது இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோமா சிந்திக்கிறோமா அதை வைத்து ஜபிக்கிறோமா சந்தோஷப்படுகிறோமா அந்த உலகத்திலிருந்து சிக்னல்ஸ் வருகிறதா நமக்கு நம்முடைய கண்களை மூடுவோம் இப்போது முதலாவது ஜபித்து பரம தரிசனம் இப்போ ஜபிக்கிறது பரம அழைப்பு ஆகியால் நம்ம போக போகிறது அந்த ஊரில் இருந்து அவ்வப்போது நமக்கு சிக்னல் வர வேண்டும் வார்த்தைகள் வர வேண்டும் என் பிள்ளையே நீ இங்க வர வேண்டும் திசை கெட்டு போகும்போது நம்மை சிக்ஷிக்கிறதான அங்கேருந்து தீர்வுகள் வர வேண்டும் ஆகியார் நான் பரலோகவாசி அழைப்பை நஷ்டப்படுத்த கூடாது தேவன் இன்றைக்கு இப்படி என்னோடு பேசினார் என்கிறதான் அந்த விசிட்டேஷன்ஸ் அந்த தேவனிடத்திலிருந்து அந்த பரம சந்திப்பு நம்முடைய அழைப்பை உறுதிப்படுத்துகிற சந்திப்பு உண்டாக வேண்டும் சமீபத்தில் ஒரு சகோதரன் இப்படி சொன்னார் ஒரு பாட்டி இருக்கிறாங்க அவங்க யாருமே கிடையாது அவங்க ஒரு சின்ன ரூம்ல ஒரு பாஸ்டருடைய வீட்டில் ஒரு படிக்கட்டு கீழே அவங்க சின்ன ரூம்ல தங்குறாங்களாம் ஆனா அவங்களுக்கு 80 வயசு எப்போ பார்த்தாலும் ஜெபிச்சுட்டே இருப்பாங்க இப்போ 2 நாள் முன்னாடி சொன்னாங்க நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது இயேசு எனக்கு முன்னாடி வந்தார் என்னோடு பேசினார் அப்படி சொல்லி என்ன பேசினா எனக்கு தெரியல ஆனால் சொன்னவங்க சொன்னாங்க கூடுவாஞ்சேரி சைடில் இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை என்னுடைய டிரைவர் லாசருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்போது அந்த 80 வயசு அந்த அம்மாவோடு ஆண்டவர் எவ்வளோ கருத்தாக பேசுகிறார் எத்தனை 750 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த பாட்டியை ஆண்டவர் மறக்கலை பாரு அவ்வப்போது தரிசனத்தை காண்பிக்கிறார் உன் காலம் கடைசியாக இருக்கிறது ஆனாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படி ஆண்டவர் கீழே வந்து இறங்கி பேசிட்டு போகிறார் நம்மோட ஆண்டவர் பேசுகிறாரா அப்படி அழைப்பை பற்றி நிச்சயம் இருக்கிறதா நம் போகிற ஊரை பற்றி தரிசனம் இருக்கிறதா தேவன் நம்மை மாற வேண்டும் இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டு விட்டு தேவன் நம்மை தலைகளை உயர்த்த செய்து ஒவ்வொரு நாளும் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு சந்திப்பு உண்டாக வேண்டும் அழைப்பின் சத்தம் கேட்க வேண்டும் அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே நீர் எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும் தெய்வமே சாதாரண உள்ள ஜனங்களாக நாங்கள் ஜீவிக்க கூடாது ஆண்டவரே இயேசுவே நாங்கள் எங்கு போய்கொண்டு இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ளக்கூடியதான தரிசனத்தை நீர் எங்களுக்கு பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவேன் கண்களை கிருபை பெற நீ உதவி செய்து ஆசீர்வதித்து நடத்துவே அப்பா நீ பொறுப்படுத்திக் கொள்ளவேசனம் அதை காத்துக்கொள்ள நீ உதவி செய்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தவே தெய்வமே கிருபை தந்து நீர் ஆசீர்வதிக்கவே அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே பாதுகாக்கவே உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்த எங்களோடு பேசவே தெய்வமே அழைப்பு புரிந்து கொள்ள நீ பேசு எங்களோட நீ பேசு மாட்டவரை போகிற ஊரை பற்றிதான வெளிப்பாடு நீர் எங்களுக்கு தேவை ஆண்டவரை இயேசுவேமே தரிசனம் தார் பரம தரிசனம் தார் பரலோக தரிசனம் தார் ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமா எங்களோடு நீ பேச வேண்டும் ஆண்டவரே இயேசுவே ஊருக்கு போகிறதான வழியை புரிந்து கொள்ளும்படியாக அந்த ஊரிலிருந்து வார்த்தைகள் எங்களுக்கு வந்து சேரட்டும்
நம்முடைய தரிசனம் எங்கே, நம்முடைய அழைப்பு எங்கிருந்து வருகிறது?
அது நாம் எல்லாருக்கும் அந்த பரலோக காட்சி உண்டாக வேண்டும், பரலோக தரிசனம் உண்டாக வேண்டும். அங்கிருந்து ஒவ்வொரு நாள் காலையில் வருகிற வசனங்கள் நம்மிடத்தில் வந்து அங்கு கூப்பிடுகிற வசனமாய் மாறணும். அந்த அழைப்பின் சத்தத்தை, அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இதை கேட்க இந்த உறுதிப்படுத்த இந்த வசனத்தில் வாசித்தோமே, அந்த ஜாக்கிரதைய தேவன் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua, Stotram Yeshua. Thank you Lord, we thank you Jesus, we praise you. Amen. இப்பொழுது ஒரு அரை மணி நேரம் அதிரடியாக, அதாவது வேக வேகமாக சில காரியங்கள் இப்போ அதற்கு முதல் குறிப்பு நான் நிறைய இப்போ நாங்கள் சொன்ன குறிப்பெல்லாம் சிட்டத்தில் 5-10 நிமிடம் பேசி அது விவரமாக சொல்லி தான் ஜபித்தோம். இப்போது சொல்லப்போகிற காரியம் அப்படி அல்ல, சீக்கிரம் சீக்கிரமாக குறிப்புகளை சொல்லப்போகிற நம்ம ஜபிக்க போகிறோம். இப்போது பஸ் டிக்கெட்டு அதன் மதிப்பு கூடியிருக்கிறது, பெட்ரோல் மதிப்பு கூடியிருக்கிறது, ஆகிய விலைவாசி இப்போ கூடிக்கொண்டிருக்கும் போது ஏழை ஜனங்களுக்கு வாழ்வதற்கு சவாலாக இருக்கிறது, ஃபெய்தோமுக்கு வருவதற்கு அவ்வளவு செலவாக இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த பொருளாதார நெருக்கடியில் கர்த்தர் விடுதலை தர வேண்டும், பாதுகாப்பை தர வேண்டும். எத்தனையோ பேருக்கு வேலை இல்லை. இப்போது முக்கியமாக ஜபிக்கிறேன், யாருக்கு வேலை இல்லையோ உங்களுக்கு ஜபிக்காதீங்க, மற்றவர்களுக்காக ஜபிங்க, உங்களுக்காக ஜபிக்காது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆக நம்ம எல்லாரும் இங்கே வந்திருக்கிற மற்றவர்களுக்காக ஜபிப்போம். நம் மத்தியில் இருக்கிற ஏழை கர்த்தர் தாங்கி நடத்த வேண்டும், உடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பெடுக்கவே, தெய்வமே கிருபை தா, இயேசுப்பா நீர் பொறுப்பெடுக்கவே, நல்ல ஒரு வேலை கிடைக்க உதவி செய்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே மக்களுடைய தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே கடல் எல்லாம் அடைக்கவே. ஆண்டவரே இயேசுவே சந்திக்கவே, எல்லா செலவுகளும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, உடைய கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவரே ரத்தத்தினால் கழுவும், காப்பாற்று, பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதி செலவுகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே, என் மகிவன் ஐஸ்வர்யத்திலிருந்தவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே நல்ல வேலை கிடைக்க நீர் உதவி செய்வேன். இவமே விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் மாய. Thank you Jesus, we thank you Jesus. Here I am, purupaduthu kollaven, aandavare nadathave, devame stotram yesuve, stotram 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 stotram. Thank you Jesus, we thank you Jesus, thank you Jesus, thank you stotram yesuve, kiruba tarave kiruba tarave kiruba tarave. அப்பா நடத்து, அப்பா ஆசீர்வதி நீர் பொறுப்படுத்திக் கொள்ளவே. தேங்க்யூ ஜீசஸ். எல்லா ஏழைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஏழையாய் இருப்பதில் ஒரு சாதகமான ஒரு காரியம் உண்டு. என்னது சொல்லுங்க? ஏழையா இருந்தா ஒரு நல்ல ஒரு அதுல ஒரு சாதகமான நல்ல விஷயம் இருக்கு. அதான் ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை, பேங்கே நினைக்க முடியாது, ஆண்டவர் தான் நம்பணும். அப்படி நம்பி 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 ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், நம்பி 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 விசுவாச வீரர்களாக மாறுவார்கள் அவர். அதனால தான் ஆண்டவர் ஏழைகளை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் அழைத்திருக்கிறார் என்று யாக்கோபு சொல்லுகிறார். அதனால
அப்படி எனக்கு சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக செய்யும்படியாக என்னுடைய எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல். அது ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம்தான். ஆகையால் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் அந்த ஏழை பாக்கியத்தை தந்திருக்கிறார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். அப்படி அவர்கள் யாருக்கும் கை நீட்டாமல், உதவியை தேடாமல், கர்த்தரையே தேடி அதிசயமான அனுபவங்களை சாட்சியாய் சொல்லும்படியாக கர்த்தர் அவர்களை விசுவாசத்தில் வீரர்களாய் மாற்ற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். Thank you, Jesus. Jesus. Thank you, Jesus. Yes, Lord. Stotra, 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 stotra. பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே. நேசிக்கிறார், ஏழைகளின் தேவனாக இருக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இரண்டாவது, கடன் பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். அடிக்கடி சொல்லுகிறேன், கடன் வாங்கியிருக்கிறவர்கள் உங்களுடைய கடனை ஆண்டவர் அடைக்க வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் மனதில் வைக்க வேண்டும். ஒன்று, கடன் வாங்கினதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். இது கர்த்தருடைய சித்தமா இருந்தால் இப்படி ஒரு சிக்கல்ல அசிங்கப்படுறதுக்கு ஆண்டவர் நடத்த மாட்டார். அது ஒரு தப்பு, அதனால அது அறிக்கை பண்ணணும், நான் செய்தது தவறு ஆண்டவரே. இரண்டாவது, இனிமேல் கடன் வாங்க மாட்டேன் என்று ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். காசு இல்லைன்னா கொஞ்சம் பட்டினியா இருந்து பழகுங்க, பரவாயில்ல. ஒரு மூணு வேளை சாப்பிடாம இருந்தா என்ன, யாருக்கிட்டே சொல்லாதீங்க. வீட்டுக்குள்ள இருந்து இயேசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, என்னை போஷிக்கிற தேவன் நீர், என்னை வெக்கப்படுத்த மாட்டேன். மூன்றாவது, விசுவாசத்தை பழகுங்க.
உடனே ஒரு வறுமை வந்த உடனே நான் ஒரு ரெண்டு வாரம் பொறுத்து தர அவசரமா இதெல்லாம் பழகாதீங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுடைய தேவைகள் அங்கேருந்து வரட்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் உண்டு, அங்கேருந்து வரட்டும். மூன்று காரியங்கள் செய்தது தப்பு அறிக்கை பண்ண வேண்டும், இனி வாங்க மாட்டேன் பொறுத்தனை செய்ய வேண்டும், விசுவாசத்தின் மூலமாக அந்த கடன் அடைக்கப்பட வேண்டும். இன்னொருத்தருகிட்ட கை நீட்டுவதனால மற்றொரு ஜபிக்கிறதுனால அல்ல, இந்த மூன்று காரியங்கள் கடன் வாங்குகிறவர்களுக்குள் நிறைவேறி கர்த்தருடைய கடனை அடைக்க உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பிடிக்கவே கிருபை தரவே, யார் யார்கள் இன்று இந்த நாட்டு கடன் வாங்கி இருக்கிறார் எல்லா கடன் அடைக்க முடியாது, நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே நீர் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆலோசனைபடி நட நீர் வார்த்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே இயேசுவே பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே சுத்திகரிப்பீர் தேவனே, இயேசுவே ஜீவனுள்ள தேவனே, ஆசீர்வாதின் கர்த்தாவே, தெய்வமே பாதுகாக்கவே உங்கள் கிருபை கரம் சமூகம் கூட அப்பா மனம் திரும்ப கொடுமை குற்றம் என்று உணர கிருபை கொடுமாண்டவரே, மற்றவர்கள் செய்கிறது போல இனிமேல் அவர்கள் செய்யக்கூடாது. இயேசுவே அத்தனை நோக்கி கிருபை பெற முடியா நீ நடத்தவே. Thank you Jesus. இரண்டாவது இயேசுவே பொருத்தனை செய்ய முடியாது, அவர்களுக்கு ஏவுதலை கொடுமாண்டவரே. இயேசுவே இனிமே கடன் வாங்காதபடிக்கு பொருத்தனை செய்ய அவர்களுக்கு ஏவுதலை கொடுமாண்டவரே. Thank you Jesus. நீர் ஆசீர்வதிக்கவே தேவமே. ருந்தானி சலோதர்மல அக்கரம் அங்கல சக்குரிவினா அப்பா நீ நடத்தவே, நீர் பாதுகாக்கவே மாண்டவரே. இயேசுவே விசுவாசத்தை பலப்படு, நீர் கடனை அடைப்பீர் என்று புரிந்து கொள்ளக்கூடிய விசுவாசத்தை வார்த்தை மூலமாய் நீர் வெளிப்படுத்த மாண்டவரே. Thank you Jesus. சூரிய தன் கஷ்டம் கூறி நாம் தரா. Thank you Jesus. Thank you Jesus. இயேசுவே தேவமே ஸ்தோத்ரம். கடன் வாங்கினவர்களுக்கு கடன் வாங்கினவருக்கான ஒரு மனம் திரும்புதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவது, என்ன நடந்தாலும் கடன் வாங்க மாட்டேன் என்கிறதான பொறுத்தனையை செய்ய அதில் உறுதியாயிருக்க கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவது, எனக்கு தாசை வரும் பர்வதத்திற்கு என்னுடைய கண்களை ஏறெடுப்பேன் என்று சங்கீதக்காரன் கூப்பிட்டது போல ஜபத்தின் மூலமாக காரியங்களை சாதிக்க மனுஷர்களுக்கு கை நீட்டாமல் இருக்க அந்த கௌரவமான விசுவாச ஜீவியத்தை பழக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தது, வியாதியா இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும். பலவிதமான சின்ன வியாதிகள் உள்ளவர்கள் உண்டு, பெரிய வியாதிகள் உள்ளவர்கள் உண்டு. கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் சுகமாக்க வேண்டும். அதில் ரொம்ப முக்கியம், அவர்கள் தெய்வீக சுகத்தை பழக வேண்டும். அதற்கு ஒரு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. விசுவாசம் என்று சொல்வதில் ஒரு எக்ஸசைஸ், ஒரு அபியாசம் தேவைப்படுகிறது. அதில் சோம்பேறியா இருக்கிறவர்கள் தான் யோசிக்கவே மாட்டான்.
ஊழியக்காரர்கள்கிட்ட சொல்லி பார்ப்பாங்க, தலையில கை வச்சா ஜெபிக்க சரியாகாது, அவங்க என்ன ஒரு வரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வேற ஏதாவது வைத்தியத்தை தேடி போவாங்க. இது விசுவாசம் கிடையாது, மற்றவர்களை சார்ந்து இருக்கிறது அல்ல விசுவாசம். நமக்குள்ள எழும்பணும், நமக்குள்ள இந்த விசுவாசம் எழும்பணும், வசனத்தின் மூலமா எழும்ப வேணும். அப்படி இல்லையா, இல்லை நம்ம ஏதாவது ஊழியம் சின்ன சண்டே ஸ்கூல் டீச்சர், நான் ஏரியா லீடரு, நான் மருந்து எடுக்கணும், கம்யூனியன் எடுக்கணும், இல்லைனா மருந்து எடுத்த கம்யூனியன் எடுக்க முடியாது, இதுக்காக என்ன பண்ணும், எனக்கு மருந்து எடுக்கவும் கூடாது, எனக்கு வந்து தெய்வீக சுகத்துக்கு விசுவாசம் இல்லை, இந்த ரெண்டுக்கல்ல இடையில ஒன்று இருக்கு. அது என்னது, மருந்து எடுக்க மாட்டேன், விசுவாசமும் இல்லை, அது ரெண்டு கடையில் ஒன்று இருக்கு, அதான் ஹோம் ரெமெடிஸ், வீட்டு வைத்தியம். இது சாப்பிடுங்க, இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க, இதை டெய்லி இப்படி போடுங்க, அது அப்படி போடுங்க, அது இதுலயே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும். அதுவும் போகணும், தெய்வீக சுகம் அது கிடையாது. அதாவது அது செய்யக்கூடாது என்று அல்ல, ஆனா உடனே ஃபர்ஸ்ட் நம்முடைய ஜென்ம போத ஃபர்ஸ்ட் ராங் இம்பல்ஸ் அது மாதிரி, அது முதல் எலும்புகள் பிரதிக்கிறதா, என்ன கரைச்சு சாப்பிட்டா அது போகும், அது தழும்புகளால் குணமானோம், அது அந்த சிந்தையை வர மாட்டேங்குது. ஒரு முறை ஒரு பிரதர் சொன்னார், அவருக்கு மெட்ராஸாய் வந்துருச்சோம், சின்ன வெங்காயத்தை ஒரு தாத்தா சொல்லி கொடுத்த சின்ன வெங்காயத்தை அப்படியே கரைச்சி அப்படி தண்ணியில் கண்ணில் போட்டால் சரியாடு, கண்ணில் பயங்கரமாக எரிஞ்சிருச்சான், 5 நிமிஷத்தில் சரியாடிச்சான். அப்போ நான் சொன்னேன், அப்போ அவருடைய வெங்காயத்தினால் குணமானீர்கள் அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொன்னார், என்ன செய்யுது இந்த ஜாதி பிசாசு வெங்காயத்தினால் ஒளிய போகாது அப்படின்னு சொன்னார். அப்போது இப்படி தான் கொஞ்சம் பேர் அப்படி அந்த வைத்தியத்தின் மூலமாக அட்ஜஸ்ட் பண்ண பார்க்குறான். அதனால வியாதியா இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்து, விசுவாசத்தை பலப்படுத்தி, தேவனால் உண்டாகும் அந்த சுகத்தை பழக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே பொறுப்பெடுக்கவேன், கிருபை தரவேன், இவர்களை பலப்படுத்தவேன், எங்களுடைய விசுவாசத்தை நீர் ஆசீர்வதிக்கவே பலப்படுத்தவேன், ஆண்டவரே எங்கள் மேல் ரக்கமாயிரி எங்களை பரிசுத்தப்படுத்தும். அதையும் இதையும் நம்பாம நம்முடைய வாரத்தையை நம்ப இயேசுவே உதவி செய்யவே ஆண்டவரே, உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர்தான் ஆண்டவரே, இந்த பரிகாரம் நீர்தான் ஆண்டவரே, இவங்களே உண்மை நோக்கி கூப்பிட்டு பிரகாசம் அடைய முடியாது, இடங்களை பலப்படு. Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஆசீர்வதிக்கவே, கிருபை தரவே, கிருபை தரவே, இடங்களை பொறுப்படுத்திக் கொள்ளவே ஆண்டவரே, கிருபை உண்டாக பரிசுத்தம் உண்டாக தெய்வமே, Jesus, strengthen us, Jesus, strengthen us, Jesus, strengthen our faith, oh Lord. விசுவாசத்தின் ஆர்வரும் சுகத்தை நாங்கள் அத்தியாசப்படுத்த நீர் உதவி செய்வே, எக்ஸசைஸ் பண்ண கிருபை தரவே. Thank you Lord, ஸ்தோத்ர தெய்வமே, உதவி செய்வே ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கவே. உர்பி நாம் கல்லா கட்டி நாம் கசம் குறிபி நாம் சிதாம் கரபாணி அப்படின் அப்பாடி தரவே ஆண்டவரே, எந்த வைத்தியத்தையும் தேடாம, எந்த வைத்தியர்களையும் தேடாம தெய்வீக சுகத்தை பழக முடியாத விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே, எத்தனையோ சான்சஸ் தருகிறீர், அதையும் இதையும் நம்புகிறோம் ஆண்டவரே, தருகிற வார்த்தை பியாசப்படுத்த அந்த ஆக்டிவ் ஃபெய்த் நீ தரவே. Thank you Jesus, ஸ்தோத்திரம், மனதை புதுப்பி மனதை பலப்படுத்தும் ஆண்டவரே. Thank you Jesus, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you Jesus, thank you. Amen. அதாவது வியாதிப்படும் போது நமக்கு ஒரு வார்த்தை வரணும், ஆண்டவர் ஒரு வசனத்தை பேசுவார், அதுக்கு அதை ரிசீவ் பண்ண நம்முடைய ஆண்டனா உயர்ந்து இருக்கணும். அது அர்த்தம் மனசு பக்குவப்படணும், ஆண்டவரே என்னோடு பேசும், என்னோடு பேசும், திடீர்னு ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை உங்களுக்கு நீங்கள் படுக்கையாக இருந்தக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் அதை உச்சரித்து பாருங்கள், சொல்லிட்டே இருக்கும், 10 முறை 20 முறை 30 முறை, கண்டிப்பாக அந்த வியாதியுடைய கட்டு உடையும். ஏனென்றால் வார்த்தை தான் நம்முடைய மருந்து, அவருடைய வார்த்தை அவர் அனுப்பி அவர்களை குணமாக்கினார். பைபிள் சொல்லுகிற காரியம் அது பொய் அல்ல, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், இதெல்லாம் நம்முடைய வியாதியின் பட்ட சரீரத்தில் ஜீவனாய் மாற வேண்டும், இதுதான் உண்மை, இந்த சத்தியம் நம்முடைய உடம்பில் வெளிப்பட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம் யேசுவே, ஸ்தோத்ரம்.
Thank you, Jesus. Thank you, Jesus. Stotram Yesuve. விசுவாசத்தின் ஒரு அம்சம் என்ன தெரியுமா? மூளையை யூஸ் பண்ணாது. நம்ம மூளை தான் நம்முடைய விசுவாசத்தை கெடுத்துரும். இப்படி ஆயிடுச்சுனா, இப்படியே போயிடுச்சுனா, இப்படிலாம் யோசிப்போம் பாருங்க. இதெல்லாம் விசுவாசத்துக்கு மாறானது. அவங்க சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் குடும்பம் இருக்குது. இதெல்லாம் விசுவாசத்துக்கு மாறான பேச்சு. பைபிள் இருக்கு. இப்படி எல்லாம் பேசினவங்க மேலே ஆண்டுடைய கோபம் தான் வந்தது. நாங்கள் செத்து போனா பாருங்க, எங்களுடைய பெண் ஜாதி எல்லாம் இருக்கிறாங்களே. அந்த வசனத்தை வாசி. மனைவி பிள்ளைகள்லாம் இருக்கு, எப்படி இதெல்லாம் அப்படி எல்லாம் ஒரு யோசனை தருவான் பிசாசு. ஆனால் விசுவாசம் அப்படி மூளையை யூஸ் பண்ணாது, அந்த ஆப்ஷனுக்கே போகாது. ஒரு முறை எலிசா தீர்க்க தரிசி நினைக்கிறேன், அவர் சொன்னார், நாளைக்கு உங்களுடைய பஞ்சகாலம், நாளைக்கு உங்களுடைய ஊர்ல இவ்வளவு கோதுமை, வாறு கோதுமை எல்லாம் இவ்வளவு மதிப்புக்கு விற்கப்படும். அப்போ ஒருத்தர் சந்தேகப்பட்டார், நாங்க இன்னைக்கு விதைச்சா கூட நாளைக்குள்ள எப்படி? எலிசா சொன்னார், நீ பாப்ப, ஆனா நீ சாப்பிட மாட்டேன். இதான் மூளை யூஸ் பண்ணாரு. அப்ப அது போல விசுவாசம் என்று சொன்னால் அது ஒரு குருட்டுத்தனம். அது தேவன் பேசினார் 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 பேசினார், அந்த பேச்சல பிடிவாதம் அவ்வளவுதான், வேற எதையும் நான் யோசிக்க மாட்டேன். அந்த விசுவாசத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஆமென். ஆண்டவர் திக்கற்றவர்களை, விதவைகளை விசாரிக்கிறதான ஒரு கிருபையை நமக்கு தரணும். நாம் சுயநலவாதிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் இப்படி மற்றவர்களை நினைக்கிறதான அந்த நினைவு, அந்த பாசம், அந்த பாரம், அந்த மன உருக்கம் நம்முடைய ரத்தத்தில் ஓட வேண்டும். அதனால நமக்குள்ள இருக்க அந்த சுயநலத்தை கத்தர் மாற்றி, இந்த பூமியில் இருக்கிற திக்கற்றவர்களையும் விதவைகளையும், ஆவிக்குரிய ஜீவத்தில் அப்படி இருக்கிறவர்களையும் விசாரிக்கிற உள்ளத்தை கர்த்தர் தர வேண்டும். அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே, கிருபை தரவே, இயேசுவே, தேவனே, யாதி இருக்கிற ஒவ்வொருவரும் நீ நடத்தவே, அதிகமாய் விசாரிக்க, நேசிக்க, அவர்களுக்கு அதவி உதவி அளிக்க நீர் உதவி செய்வே, மனதை தரவே. Going out of the way to help others, Jesus, yes, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. உங்கள் இருக்க இந்த கஞ்சத்தன்மை நீர் மாற்றவே, பாரி இறைக்கிறதான இருதயத்தை தரவே, ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிப்போம், கிருபை நீர் தரவே, ஆசீர்வதிக்கவே. ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம். ரீ கல்லே நோ ரீ மிக நாக அசங்கோ ரீ பி நாம் டுடே. Thank you, Jesus. அப்பா நீர் கிருபை தரவேன், மற்றவர்களை விசாரிக்கிற இருதயத்தை தரவேன், தேவைப்படுகிறவர்களை விசாரிக்கிற இருதயத்தை நீ தாரும் ஆண்டவரே. ஸ்தோத்ரம் இயேசுவே, ஸ்தோத்ரம் ஆண்டவரே. சுத்திகரிப்பிரே, ஆசீர்வதிமுகளை பலப்படுத்தவே. தெய்வமே ஸ்தோத்ரம், தெய்வமே ஸ்தோத்ரம். Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. அமேன். திக்கற்றவர்களையும் விதவைகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும், உங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அவர்களை விசாரிக்கிற சுத்தமுள்ள பக்தியை கர்த்தர் நமக்கும் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தாய் தன்சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் இல்லை என்றாலே ஸ்தோத்ரம். தாய் தன்சேயை மறந்து விட்டாலும் I am in my way.
சோத்திரம். சில நாட்களாக ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கும் போது ஒரு விஷயத்தை பார்க்கும்படி ஆண்டவர் அந்த காரியத்தை காட்டினார். முந்தைய நாட்கள்ல ரத்த சாட்சிகளை பத்தி ஹிஸ்டரியில கேள்விப்பட்டிருக்கேன், வரலாற்றுகள்ல அவர் எப்படி சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தி படிச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த வாட்ஸ்அப்ல நிறைய இந்தியாவிலேயே பயங்கரமா சாவடிக்கிறதான அந்த விஷயங்கள்லாம் வாட்ஸ்அப்ல வராதனால அத கிறிஸ்டியன்ஸும் பாக்குறாங்க, அதே நேரத்துல நார்மலாக உலக பிரகாரமா ஜனங்களும் பாக்குறாங்க. சோ இத பத்தி ஆண்டவரை பத்தி மத்தபடி சொல்லும் போது அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் கிறிஸ்டியனா மாற அவங்களுக்கு பயமா இருக்கு. நிறைய பேர் அப்படிப்பட்டதான வீடியோஸ பார்த்து அவங்க இருதயத்துல பயங்கரமான ஒரு பயம் உண்டாயிருக்கு. ரீசெண்டா ஒரு வீடியோ வந்தது, அதுக்குள்ள வந்து உயிரோடு இருக்கும்போது என்னுடைய சகோதரனுடைய இருதயத்தை வெளியெடுத்துறாங்க. சோ இதை பார்த்துட்டு நிறைய பேர் பயந்தாங்க. இப்ப டிராக்ஸ் கொடுக்க போனோம் அப்படின்னு சொன்னா கூட பயத்தோட தான் போக வேண்டியதா இருக்கு, ஒரு பயத்தோட தான் ஜீவிக்க வேண்டியதா இருக்கு. தைரியமா இயேசுவை பத்தி சொல்லக்கூடியதான் இருதயம் இல்ல. இந்த வீடியோஸ் மூலமாக வந்ததான அந்த பயத்தையும் இயேசுக்கா என்ன ஆனாலும் ஸ்திரமா நிற்கக்கூடியதான இருதயத்தை உண்டாக வேணும். அந்த பயத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தைரியமாய் ஆண்டவரை பத்தி பேசவும் அநேகரை தைரியமாய் இதுக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ளா கொண்டு வரக்கூடியதான ஒரு வார்த்தை நமக்குள்ளாக உண்டாக்க முடியாது அந்த காலத்துக்கு பண்ணலாம். அப்படிப்பட்ட வீடியோஸ் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு யோசிக்கிறேன். அப்படி எங்களுடைய வாட்ஸ்அப்ல வந்தா நான் அதுல பாத்திருக்கேன் நான் ரெண்டு மூணு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். அது ஆவியே கலங்க செய்கிறது. அப்படிப்பட்ட வீடியோஸ் நீங்க பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆண்டவர் வந்து நம்ம சாக நியமிக்கப்பட்டோம் என்றால் அப்படி சாகக்கூடிய தைரியம் அவர்கிட்டேந்து வரும். அதனால இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவ் பயங்களை கர்த்தர் மாற்றி தேவன் நமக்கா நியமித்ததான அந்த முடிவை நன்றாய் சந்திக்க அந்த இரத்த சாட்சியின் சிந்தையை நமக்கு எல்லாருக்கும் கர்த்தர் தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பெடுக்கவே ஆசீர்வதிக்கவே பாதுகாக்கவே இயேசப்பா தீராமக்காரனா சங்குரி நோட்டீஸ் கொடுக்கும் போது டாக்ஸ் கொடுக்கும் போது ஆண்டவரே கிருபை தரவே தெய்வமே சுத்திகரிப்பிலே பலப்படுத்தி ஆசீர்வதிக்கவே. எத்தனை மரணங்கள் எங்க எப்படி நடந்தால் நீரங்களை பாதுகாக்கிற தேவனுடைய அனுமதி இல்லாமல் இயேசுவே ஒரு முடி விழாது
என்று அறிந்து ஜீவிக்க கிருபை தரவே. தெய்வமே நிக்கரின் ஹசி மர்ண ஹதில கரமோ. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். பாட்டு புக்கில் 256வது பாட்டு நாம் பாடுவோம். அங்க ஒவ்வொரு சரணமும் ஒரு வாக்கு தத்துவம் தான். அதனால இப்பொழுது இத்தனை ஜப குறிப்புகளை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தோம். எல்லாவற்றையும் நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். வல்ல ஜீவ வாக்கு தத்துவங்களை நமக்கு அவர் வரைந்து வைத்திருக்கிறார். ஆகையால் அந்த விசுவாசத்தோடு அந்த பாட்டை நாம் பாடுவோமா. 256
ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நமக்கு பட்டயமா இருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் நாம் பாடும்போது உரைக்கும் பொழுது அது நம்முடைய கையிலிருந்து போய் அது பறந்து அது பிசாசுடைய கழுத்தை வெட்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அது எழுத்தின் பிரகாரமான பட்டயம் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய பட்டயம், அது ஆவியின் பட்டயம், அதன் கர்த்தருடைய வார்த்தை. அதை நம்ம உச்சரிக்கும் இப்ப நம்ம எத்தனையோ சரணங்களில் கிட்டத்தட்ட 6 வாக்குத்தத்தங்கள் உண்டு, அதை நாம் உச்சரித்தோம். அது இப்போ 6 பட்டம் நம்முடைய மத்தியில் பறந்து கொண்டிருக்கிறது. இதை இதற்கு எதிராக இருக்கிற பிசாசுடைய ஸ்வல்லமகளை நிர்மூலமாக்க முடியாது. இப்போது நாம் ஜெபிக்க போகிற காரியம், பைபிள்ல சில பராக்கிரமசாலிகளை பற்றி நாம் படிக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு சேனையோடு போராடுகிறது. சாம்கார் என்கிற ஒரு மனுஷன் இருந்தார். நிறைய இஸ்ரேல் ஜனங்கள் அந்த பெலிஸ்தீன சேனைகளை பார்த்து ஓடிட்டாங்க.
இவன் ஒருத்தனா நின்று அத்தனை பேரும் சாவடிச்சுட்டு வந்துட்டான். ஒருத்தனை யோசிப்போம் அந்த வசனத்தை வாசி, 2 Samuel 23:11. இவனுக்கு மூன்றாவது ஆகியின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிர் நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தரை கண்டு ஓடுகிற போது இவன் அந்த நிலத்தின் நடுவிலே நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தரை மடமெடுத்து போட்டான். அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பு நடப்பித்தார். ஒரே ஒரு மனுஷன் சம்மா. அப்போ கர்த்தர் அவரை அவர் மூலம் அந்த ஒரு மனுஷன் மூலமா ஓடி போ, எத்தனை பேர் ஓடிட்டாங்க பயந்து, இவன் ஒருத்தனா நின்று ஜெயித்தான். இது போல எத்தனையோ காரியங்களை பார்க்கலாம் பைபிள்ல. அப்போ தேவன் நம்மை அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளை மாற்ற வேண்டும். ஒரு பிசாசை கண்டு பயப்படக்கூடாது. நம்மை தாக்க ஒரு பிசாசில் ஒரு சேனை வர வேண்டும். ஏனென்றால் நாம் ஒரு மனுஷ சேனையாக இருக்கிறோம். அங்கே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு ராட்சதனாய் கர்த்தர் மாற்ற வேண்டும். பராக்கிரமசாலிகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேனையை தாக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே, ஆசீர்வதிக்கவே, கிருபை தரவே. ஆண்டவரே, எத்தனையோ கட்டுகள் உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. எத்தனையோ பிலிஸ்தரின் வல்லமைகள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சோர்வுகள், அவிசுவாசம், குடிப்பாடுகள், தெய்வமே சீரமான குறி. Thank you Jesus. நீர் பலப்படுத்தவே தெய்வமே, சேரங்கள் தேவன் நீர் ஆசீர்வதிக்கவே ஆண்டவரே, தெய்வமே ஆபத்தின் காலத்தில் அனுகூலமான துணை இயேசுவே, நீர் எங்களை பலப்படுத்தும், நீர் எங்களை பலப்படுத்தும் இயேசுவே. அப்படிப்பட்ட ஜெப வீரர்களை எங்கள் மத்தியில் எழுப்பும், அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை எங்கள் மத்தியில் எழுப்பும். ஆண்டவரே, விசுவாசி அஞ்சாமல் பயப்படாமல் அவனை எதிர்த்து நிற்க நீ கிருபையை தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, நீரே ஆசீர்வதிக்கவே, தெய்வமே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளவே, நீரே நடத்தவே, நீரே ஆசீர்வதிக்கவே. அலூரி கிராமனாகி ரந்திரகரம் சபல மக்கரமானாச்சரே வல்லமை, அதிகாரத்தை, வார்த்தைகளை, ஜபாமிய விசுவாசத்தை தரவே மாற்று மாண்டவரே. இது ஜோக் இல்ல, விளையாட்டு இல்ல, நிஜமாய் கர்த்தர் செய்வார், செய்ய போகிறார், செய்திருக்கிறார். அந்த சம்மாவை விட அவர் மனுஷர்களை கொன்றார், நாம் ஆவிகளை கொல்ல போகிறோம். ஒரு ஆவியை ஆக்கினைக்குள் தீர்க்கும் போது இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டுகிறேன் என்று சொன்னா அதுக்கு பிறகு நித்திய காலம் அது செயல் இழந்து போகணும். அது கட்டப்பட்டு பாதாளத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொல்லாத சேனைகளை, பிசாசு இல்ல, பிசாசுகள் அல்ல, சேனைகளை கட்டக்கூடியவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். எத்தனையோ பேர் நம்ம சிஸ்டர் சாட்சி அவங்க ஏரியால நிறைய வாலிபர்கள் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க, வியாதிஸ்தரா இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் கொலைக்காரராக மாறி இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வீட்டுகளில் பில்லி சூன்யத்தின் கட்டுகள், சண்டைகள், இது எல்லாவற்றையும் ஒரு ஆளை நின்று நிர்மூலமாக்கக்கூடியதான பராக்கிரமசாலிகளை கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Stotram, 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 stotram. 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 Stotram, stotram. நம்முடைய சபையினுடைய நடத்துப்புக்காரருக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய சபை அதிகமாய் தாக்கப்படுகிறது. அந்திகிறிஸ்துவனுடைய வல்லமைகள் தாக்குகிறது, லோக்கல் இந்தியாவினுடைய வல்லமைகள் தாக்குகிறது, மற்ற கிறிஸ்தவருடைய வல்லமைகள் தாக்குகிறது, நம்மத்திலிருந்தும் தாக்குதல்கள் எழும்புகிறது. ஆகையால் இதெல்லாவற்றையும் தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பெல நம்முடைய நடத்திப்பு காரத்தை கொடுக்க வேண்டும். மோசே ஒரு முறை தாங்க முடியாமல் பதறி பேசிவிட்டார், என்னை கொன்று போடும் ஆண்டவரே, பதறி பாறை அடித்து விட்டார். ரங் டிசிஷன்ஸ் அதெல்லாம்.
அதுபோல நம்முடைய நடத்திப்புக்காரர்கள் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தர் இந்த வயதான காலத்தில் நல்ல மெச்சூரிட்டி, நல்ல பொறுமையை, நல்ல ஞானத்தை, சாந்தத்தை, அவருடைய ஆவி நடத்திப்பை தந்து கர்த்தர் சபையை கரெக்டா நடத்த அவர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பிடிக்கவே நடத்திப்புக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே கிருபை தரவே, ஆண்டவரே பாஸ்டர் மாரி உயிர்ப்பி பலப்படுத்தவே, எந்த விதத்தில் சபைத்து செய்கிட்டு போகக்கூடாது. Thank you, Jesus. Yes, Lord. பாதுகாக்கணும் ஆண்டவரே, சுத்திகரிப்பீரே. Thank you, Jesus. தேவமே, கிருபையே, இறைவன் தேவனே, ஆசீர்வதி சபை பாதுகாக்கக்கூடியதான் ஆலோசனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும், நடத்திப்பை கொடும் ஆண்டவரே. Thank you, Jesus. Shuti garipire. Stotra devame. Stotra kirube tarnu mandavare. Yes, Lord. Ira magarra saktira kalabari bala sakturi bilamfide. Thank you, Jesus. Stotra, yes, Lord. Undevale. Asirvadikave. Asirvadikave. Padukakave. Thank you, Jesus. Stotra, yes, Lord. பலப்படுத்தவே, 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 நீர் நடத்தவே ஆண்டவரே. ஊரம்பலு சிறிபின மங்கர பக்தி நங்கல் அங்கராணி மங்கு நங்கலா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கிருபத்தரவே அப்பா, நீர் காப்பாற்று பாஸ்டர்மாரை, பலப்படுத்தும் ஞானத்தில் நிரப்பு ஆண்டவரே. இயேசுவே சரியான ஆலோசனை கொடும், நடத்தி போய் கொடும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், வி பிரைஸ், வி பிரைஸ் யூ. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த புறம்பான வல்லமைகள் சபையை சமரசம் செய்யும்படி அழைக்கும். அதனால ஜாயின் அஸ் ஆர் பீ டேம்ட், ஒன்று எங்களோடு சேருங்க, இல்லைன்னா உங்களை ஒரு வழி பார்த்துருவோம். அப்படி ஒரு மிரட்டல் வரக்கூடிய காலம் வந்திருக்கிறது. ஆனாலும் சத்தியத்திற்காக தேவன் பட்சத்தில் நிற்க கர்த்தர் நடத்திப்புக்காரர்களை பலப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பாஸ்டர் என் ஸ்டீஃபன் அவர்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம, ஸ்தோத்ரம். பாஸ்டர் ஏப்ரஹாம் மாத்யு அவர்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பாஸ்டர் ஜெயம் அவர்களை கர்த்தர் பலப்படுத்த முடியாது. ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். ஊக்கமாய் போராடி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. முழு உலகத்தில் உள்ளதான நம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். எந்த பிசாசனுடைய வல்லமை அவர்களை தொடக்கூடாது. ஒரு மனுஷன் காயப்படும் பொழுது ஒரு புல்லட் அவருடைய சரீரத்தில் படும்போது ரத்தம் தெறிக்கும், அவன் செயலிழந்து போவான், விழுந்து விடுவான், மயங்கி விடுவான், செத்து விடுவான். ஆனால் ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு மனுஷன் காயப்படும் போது ரத்தம் தெரியாது, ஆனால் விபரீதமான வார்த்தைகள் வரும். அவிசுவாசத்தின் வார்த்தைகள், சோர்வின் வார்த்தைகள், மாம்சத்தின் வார்த்தைகள், இப்படிப்பட்ட காரியங்கள், கிரியைகளும் வெளிப்படும். அதனால் அநேக ஊழியக்காரர்களை பிசாசு காயப்படுத்தி கொண்டு இருக்கிற காலம்.
ஆனால் அதை பார்த்து பரிதபித்து பரிந்து பேச ஆள் இல்லை, விமர்சனம் செய்யதான் ஆட்கள் இருக்கிறார்கள். அதனால நாம் இப்போது பரிந்து பேசுவோம். முழு உலகத்தில் காயப்பட்ட ஊழியக்காரரை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். மெல்கிசதேக்கின் முறைமையின்படியே பரிசுத்தமாக ஜீவிக்க வேண்டும். நெற்றியில் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அந்த பட்டம் தரித்தவர்களை இயேசபேலினுடைய சக்திகள் தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிற காலம். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பரிசுத்தத்திலும் தெய்வீக சுபாவத்திலும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீ பொறுப்பெடுக்கவே இயேசுவே, நீ பாதுகாக்கவே இயேசப்பா, அயப்பட்ட ஊழியக்காரர்களை பாதுகாக்க கூடியதான் நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களை மறவாயே சுனாதா. உலகத்தில் எல்லா பிரதர்ஸை காப்பாற்று, எல்லா சிஸ்டர்ஸை காப்பாற்று. இந்த அன்னகருடைய அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள இயேசுவே, தேவனுடைய ராஜ்யத்தை நிமித்தம் தாங்கள் அன்னகர்களாய் மாற்றுகிறதால் அந்த ஸ்தானத்தை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த விழுந்து போன சீயோன் சிறையிருப்பு நீர் மாற்றவே. ஊழியக்கார நீர் நடத்தவே, வழுவாதபடிக்கு நீர் பாதுகாக்கவே. எந்த தீய சக்தி உள்ள தொடக்கூடாது. சியோன் தீர்த்துப்படுவாராக என்று புறப்பட்டு வந்திருக்கிறார். இயேசுவே, வல்லமைகள் லஜ்ஜை அடையட்டும் நாமத்தை. இயேசுவே, சியோனை பகைக்கிறவர்கள் லஜ்ஜை அடையட்டும், சிதறடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தை. நீர் பலப்படுத்தவே, உம்முடைய சித்தம் வாய்க்கட்டும். ஆண்டவரே, நீர் காப்பாற்றவே, ஊழியக்காரர் நீர் காப்பாற்றவே, தெய்வீக சுபாவத்தில் வளர முடியாது. நீர் பலப்படுத்தவே, நடத்தவே, சிறப்பா ஊழியம் செய்ய நீர் பலப்படுத்தவே. தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசுவே. நீரங்களை பலப்படுத்தவே, நீரங்களை பலப்படுத்தவே. சபைக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க இயேசுவே, உதவி செய்ய வேண்டும். ஆண்டவரே, எங்களை நீர் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, சகல விதமான வல்லமைகளை ஜெயித்து எதிர்க்க மேற்கொள்ள கிருபை தார், ஆலோசனை தார், வல்லமை தார், விடுதலை தார் இயேசுவே. ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம், தெய்வமே ஸ்தோத்திரம். கிருபை தரவே, சுத்திகரிப்பீரே, தேவாதி தேவனே. தேங்க் யூ ஜீசஸ், நீரே காப்பாற்றவே. முற்று முடிய ரட்சிக்க வல்லம் உள்ளவரே, விழுந்து போனவர்களை எழுப்புகிறவரே, விடுதலை தாரும் இயேசுவே. தேங்க் யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். ஊழியக்காரர்களை தாங்குவது ஒரு ஊழியம். அது சில விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் அழைப்பாய் கொடுத்திருக்கிறார். அதை கண்டுபிடிக்கணும். இந்த பரம அழைப்பு என்று சொல்லும்போது, இந்த பூமியில் நாம் செய்து முடிக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஊழியக்காரர்கள் தான் போர் முனை நிற்கிறவர்கள். அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் புல்லட் அடி, பிசாசுடைய அம்புகள் முதலாவது அவர்கள் பாயும். அப்படி பாயும் போது பரிசுத்த சிந்தை போகும், மாம்ச சிந்தை பெருகும். மேடையில் அதிகமாக திட்டுவார்கள், மாம்சத்தின் வார்த்தைகள் பேசுவார்கள், தூது கிடைக்காது, படுத்துட்டே இருப்பாங்க, வியாதினால் தாக்கப்படுவார்கள். இப்படி எத்தனையோ விபரீதமாக நம்ம அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அவங்கள வந்து பரியாசம் பண்ணிட்டு இருப்போம், குற்றம் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம். அதுக்கு பின்னாடி அவங்களை விழ வைக்கிற அந்த அழைப்பை கெடுக்கிற ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. அதை பார்த்து அதை அடிக்க கர்த்தர் நமக்கு தரிசனத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே ஸ்தோத்ரம், இயேசுவே
స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే, స్తోత్రం యేసువే. ఆమేన్. இப்பொழுது தள்ளாடி கொண்டிருக்கிற எல்லா ஊழியக்காரரே கர்த்தர் ஸ்திரப்படுத்த வேண்டும். நம்முடைய இப்பொழுது நாம் செய்கிற ஜபத்தினால் ஸ்தோத்திரங்களினால் கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டும். ஊழியத்தை விட்டு போக வேண்டும், செத்துவிட வேண்டும், அந்த மைண்டை மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம். எல்லா வாலிப ஊழியக்காரரை கர்த்தர் பரிசுத்தத்தில் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ர. நிறைய ஊழியக்காரர்கள் வியாதியா இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை சுகமாக்க வேண்டும், எழுப்ப வேண்டும். இதுவும் யுத்தத்தினுடைய ஒரு பகுதி தான். அதாவது தேவ சித்தம் செய்வதில் ஆபத்துகள் உண்டு. எனக்கு ஊழியத்துக்கு அழைப்பு இருக்கும் என்றால் ஊழியத்துக்கு வந்து ஆபத்து உண்டு. வியாதி தாக்கும், அசுத்தம் தாக்கும், மாம்சத்தின் வல்லமைகள் தாக்கும், அவிசுவாச பயம் தாக்கும், எல்லாம் நிந்தைகள் தாக்கும், எல்லாம் வரும். இதை நினைச்சு ஐயோ நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு விசுவாசம் இருந்தா ஆபத்துல சாவுதான். பிட்வீன் த டெவில் அண்ட் த டீப் சி, அதாவது ஆழ் கடலுக்கும் பிசாசுக்கும் இடையில், அந்த எகிப்தியருக்கும் செங்கடலுக்கும் நடுவில் மாட்டின சூழ்நிலை தான். தேவ சித்தத்தின்படி ஆபத்துகள் உண்டு. அந்த ஆபத்தில் கால் வைத்தால் கர்த்தர் பாதுகாப்பார். ஆனா ஆபத்து ஆபத்து என்று சொல்லி பயந்து பின்வாங்கினால் ஏதோ ஒரு பாதுகாப்பை தேடி, அது பாதுகாப்பு இல்லை, அதுதான் சாவு. பைபிள் இருக்கு, தன் ஜீவனை இழக்கிறவன் ஆபத்து என்று சொல்லி, பரவாயில்ல தேவ சித்தம் என்று சொல்லி கால் வைக்கிறவன் அந்த ஜீவனை கண்டடைவான். ஆனால் ஜீவனை காக்கிறவன், ஐயோ எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, நான் இப்படியே இருந்துடுறேன் சொல்லுகிறவன் ஜீவனை இழப்பான். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. அதனால அந்த எல்லா ஊழியக்காரர்களுக்கும் கர்த்தர் ஞானத்தை தர, விசேஷமா ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு நிறைய பேட் நியூஸ் வரும். இப்படி ஐயோ அப்படியா இப்படியா எனக்கும் வந்தது. அப்படி எல்லாரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்த வேண்டும். அவங்க நெகட்டிவான வார்த்தைகளை கேட்காமல் இருக்க தைரியமாய் வைப்பாய் உன் காலடி என்று பாடுகிறது போல கர்த்தர் அவர்களுக்கு அந்த அழைப்பை, உறுதியை தந்து உறுதியாய் முன் செல்ல கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். வியாதிப்பட்டிருக்கிற எல்லா ஊழியக்காரரை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும், சுகமாக்க வேண்டும். எல்லா சென்டர் ஃபேத்தோம்ல ஒரு சிக் ரூம் இருக்கு. அங்க போனா மூணு நாலு ஊழியக்காரர்கள் சிக்கா இருப்பாங்க, சிஸ்டர் சைடு பிரதர் சைடுல அப்படி இருக்கு. அப்போ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ரம். ஆமென் ஆமென். மாமகா ராஜனன் 379
பத்து மணி தாண்டிடுச்சு, எல்லா வால்யூம் குறைச்சிரு, இந்த மானிட்டர்ஸ் எல்லா வால்யூம் குறைச்சிரு, பாதி ஆக்கிடு. தீவினை புரிந்துரைத்த தீயவரே, தீய சக்திகள் தீமையை புரிந்துரைத்த பிறப்பிக்கிறதான தீய சக்திகள் தீவிரம் திரும்புவாரே, நானிடவே வெட்கப்பட்டு ஓடி போவார்கள். திவ்யோர் சியோனில் தீபமா யுகாயுகம் திங்களும் நானவே, சூரியனே வெட்கப்படக்கூடிய விதத்தில் அவர்கள் சோபிக்க போகிறார்கள். ஆனால் இப்பொழுது நேர ஆப்போசிட்டா தான் நடந்துட்டு இருக்கு. விசாரிப்பற்ற சியோன், யாரும் தேடார் விரும்பாத சியோன், நரிகள் ஓடுகிற சியோன், அப்படிதான் இருக்கு, பாழான சியோன். ஆனால் கர்த்தர் அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அவர் உன்னதமானவர் தாமே சியோனை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். தீவினை புரிந்துரைத்த தீயவரே, தீவிரம் திரும்புவாரே, நாளிரவே. தீவினை புரிந்துரைத்த தீயவரே, தீவிரம் திரும்புவாரே, திவ்யோர் சியோனே திங்களும் நானவே சோபித்தார். யுகம் திங்களும் நானவே விசுவாசத்தோடு சப்போர்ட் பண்ணி புரிந்துரைத்த சங்கீதம் முதல் வசனத்தை வாசிப்போம். 126:1 சியோனின் சிறையிருப்பை கத்தத்திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம், சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். இது நடக்குமா? இது எப்படி நடந்தது? இது உண்மையா? அவ்வளவு ஆச்சரியமான கிரியை கர்த்தர் செய்ய போகிறார். அதற்காக விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம், 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 ஸ்தோத்ரம். பாழை கிடக்கிறதான சியோன் மலை நிமித்தம் நரிகள் ஓடுகிற தேவனை அதிகமாய் நேசிக்கும்படியாக நம்முடைய இருதயங்களை ஆண்டவர் விசாலமாக்க வேண்டும். சின்ன உள்ளம் கொஞ்சம் தான் நேசிக்க முடியும். பாவம் நம்முடைய உள்ளத்தை சின்னதாக்கும், ரொம்ப நேசிக்க முடியாது, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது, கடினப்படுத்தும். எவ்வளவு பாசம் காட்டினாலும், எவ்வளவு ஆண்டவர் நம்மை முத்தம் செய்தாலும், அதற்கு பிரதிக்கிரியாக அன்பு கொடுக்க மாட்டோம், ஈஸியாக இக்னோர் பண்ணிடும். இன்னைக்கு காலையில் பிரேசிங்கில் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஒரு வீடியோ ஒரு நாள் காண்பித்தார்கள். அதில் ஒரு பறவை, அது பேர் என்னன்னு தெரியல, அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் பேர்ட், அது ஒரு ஃபாரஸ்டில் இருக்கு. அது இந்த மயில் மாதிரி அதனுடைய சிறகு அப்படி விரிக்கிறது, அது வித்தியாசமான ஒரு பறவை. அது அந்த பெண்ணுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுது, அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு.
டான்ஸ் ஆடுது. அந்த பெண் வந்து அடி பார்த்துட்டு அடி போயிட்டுச்சு, அடி போயிடுச்சு. நாம் தான் ஆண்டவருடைய அந்த மனவாட்டி, அந்த பெண் என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் நாம் எல்லாரும். அப்போ ஆண்டவர் நம்மை பல விதத்தில் அட்ராக்ட் பண்ண பார்க்கிறார். சிலுவையில் அறையப்பட்டார், உதவி செய்கிறார், ஒவ்வொரு மீட்டிங் வருகிறார், பேசுகிறார், உபகாரங்களை அவர் நாள்தோறும் தருகிறார். ஆனால் நம்ம அந்த பெண்ணை மாதிரி அப்படி பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவர் நான் சாட்சி சொல்லிட்டேன், என் கடமை முடிச்சுட்டேன், நான் போகிறேன், அப்படி அவ்வளோதான், அதுக்கப்புறம் காணாமல் ஆளை காணும், இதெல்லாம் சரியில்லை. ஆண்டவர் அன்பை எதிர்பார்க்கிறார். எந்த அளவுக்கு அன்பு கொடுக்கிறாரோ அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறார். ஆகையால் நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயங்களை விசாலமாக்கி தேவனால் ஈர்க்கப்படுகிறதான ஒரு இருதயத்தை தந்து அவர் எதிர்பார்க்கிற அன்பை திருப்பி கொடுக்க கர்த்தர் ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை மாற்ற வேண்டும். அதற்காக நாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்கவே, உங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவே, உங்களுடைய சின்ன உள்ளத்தை நீர் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. Thank you Jesus. தேவபே, thank you lord kurama karama shaba karamanya thank you engale maatru mandavare visaramaan jesus visaramaan irde ketrave eva jesus 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 appa jesus kurama karama sarama katidama kalama karam yesu Thank you Jesus and Jesus Thank you Jesus Matru ngala matru nadigama nesikka munirdengala visalamaakkum Yesuve Thank you Jesus egale balapadutha veer maandavare kiruba therave sutti garippire neer aashirvadikka veer maandavare parisudha paduthum devane nadathave எங்களுடைய உள்ளங்களை நீர் தொடு மாண்டவரே. அதிகமா அதிகமா இயேசுவை நேசிக்க முடியாது. நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் மாண்டவரே, கிருபை தரவே. நீர் ஆசீர்வதியும் மாண்டவரே, உங்களுடைய கண்கள் கிருபை தரவே. உங்களுடைய உள்ளங்களை மாற்று மாண்டவரே. நீ எங்களை ஈர்க்கும் போது ஈர்க்கப்படக்கூடிய உள்ளத்தை தான் சரியான ரியாக்ஷனை தரவே. தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்ரம். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்ரம் இயேசுவே, ஆமென். தேவன் சில சோதனைகள் மூலமாக, சில சூழ்நிலைகள் மூலமாக, சில ஆசீர்வாதங்கள் மூலமாக ஹீ இஸ் ட்ரைங் டு கெட் அவர் அட்டென்ஷன். இப்போ நமக்கு ஒரு வேலை தராரு, நம்ம வந்து சாட்சி சொல்றோம், கர்த்தர் நல்ல வேலை கொடுத்தார், சம்பள உயர்வை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். இது ஏன் கொடுத்தாரு? நம்முடைய கவனத்தை அவர் பக்கமே திருப்ப முயற்சி செய்யறாரு. நம்ம அதை மறந்துடுறோம். கர்த்தர் சுகத்தை கொடுத்தார், வேலை கொடுத்தார், உயர்வை கொடுத்தார், ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்தார், அதுக்கப்புறம் அவரை மறந்துடுறோம். என் கடமை முடிஞ்சு போச்சு, இதுதான் சின்ன உள்ளம். அதனால அவர் நம்முடைய கவனத்தை திருப்ப பார்க்கிறார். ஏன் என் பக்கமா திரும்பு, ஏன் என்னை பார்க்க மாட்டேங்கிற, எனக்கு அழகு இல்லையா, நான் உனக்கு ஒண்ணுமே செய்யலையா, ஏன் நீ மாயைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிற? அப்போ பாவ கரை நம்மை தவறான காரியத்துக்கு பின்னாடி போக வைக்கிறது. ஆனால் பரிசுத்தாவியால் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை அவர் மாற்றி, நம்முடைய உள்ளத்தை அவர் விசாலமாக்கி, ஆண்டவர் கல்வாரியை தொங்குகிற காட்சியை காணும்பொழுது நமக்கு கண்ணீர் உண்டாக வேண்டும், அன்பு பெருக வேண்டும். இன்னும் முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஆண்டவரை நேசிக்க நம்முடைய உள்ளங்கள் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சண்டே ஸ்கூல் பாட்டு ஒன்று இருக்கு, என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா. நம்ம இதெல்லாரும் பாடுவோம் பியானோல ஸ்லோவா. என்னை முற்றிலும், என்னை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா. அப்போ என் உள்ளம் சின்னதுதான், ஆனால் என்னை மாற்றிட நீர் வாரும் ஆண்டவரே. அது முன்ன அர்த்தம், என்னை விசாலமாக்கி, இருதயத்தை விசாலமாக்கி அதிகமாக இயேசுவை நேசிக்க உதவி செய்வேன். என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா, என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா, என் பாவ உள்ளத்தை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா, என்னை முற்றிலும் மாற்றிட, என்னை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா.
என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா, என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா, என் பாவ உள்ளத்தை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா, என்னை முற்றிலும் மாற்றிட என்னை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா. இனி ஒருமுறை நாம் கருத்தாய் பாடுவோம். ஆண்டவர் இதை விரும்புகிறார். இயேசப்பா வாரும் என்று சொல்லும்போது ரொம்ப விரும்புகிறார். ஏனென்றால் எத்தனை முறை அவர் இக்னோர் பண்ணிட்டோம். அவர் கூப்பிடுறார், நமக்கு செவி சாய்க்க கூட டைம் இல்லை, மூட் இல்லை, மனசு இல்லை, கண் இல்லை, உள்ளம் இல்லை. அவர் விட்டு விட்டு ஓடி போறோம். 26ஆம் தேதி அந்த யூத் மீட்டிங்ல ஆர்வன் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார். என்னவென்றால், மெனி ஆஃப் யூ ஆர் ரன்னிங் அவே இன் மெனி ஆஃப் யுவர் லைஃப் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப். உங்களுடைய ஜீவியத்தில் நிறைய பேர் நீங்கள் இயேசு விட்டு ஓடி போறீங்க, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் பயப்படுறீங்க, அவர்கிட்ட நெருங்குறதுக்கு தயங்குறீங்க, ஓடுறீங்க. ஆனால் கர்த்தர் சேஸ் பண்ணிட்டே இருக்கிறார், த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன். அதனால நாம் எல்லாரும் முழு உள்ளத்தோடு என்னை மாற்று மாண்டவர் என் வாங்க இயேசப்பா, என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசப்பா, என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா, என் பாவ உள்ளத்தை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா, என்னை முற்றிலும் மாற்றிட என்னை முற்றிலும் மாற்றிட என் சிறிய உள்ளத்தில் வாங்க இயேசுப்பா. ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களை மாற்றி, நம்முடைய சிறிய உள்ளங்களை மாற்றி பெரிய தேவன் முழுவதுமாய் நமக்குள் வந்து தங்கும்படியாக கர்த்தர் நம்மை விசாலமாக்க வேண்டும். அவர் நமக்குள் வந்து ஆளுகை செய்ய வேண்டும், விரும்பி வசிக்க வேண்டும். நாமும் அவரை விரும்ப வேண்டும், அவரை விரும்ப வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரை நேசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளத்தை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது சுருக்கம் சுருக்கமா ஒரு ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதாவது இயேசுடைய சுபாவம் நமக்குள் வர வேண்டும். அதற்காக ஒவ்வொரு சுபாவத்தினுடைய பெயரை சொல்லுவேன், நாம் அதற்காக ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவர் நம்மை அந்தந்த காரியத்தில் சுத்திகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும். அதாவது நான் சுபாவ பெயர் சொல்லும்போது அந்த சுபாவம் மாத்திரமல்ல, கிறிஸ்துவனுடைய அந்த சுபாவம் எங்களுக்குள் வர வேண்டும். பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே, உங்களுடைய பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, இயேசுவே, எங்களுக்குள் இருக்கிற எல்லா சுத்தங்களை மாற்று. ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய பரிசுத்தத்திற்கு அந்நியமான எல்லா காரியங்களையும் எங்களுடைய உள்ளத்திலிருந்து மாற்றி போடும். இயேசுப்பா, உங்களை போல பரிசுத்தமாய் வாழும்படியா நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். நீர் எங்களை நடத்த ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. முழு உலகம்
பரிசுத்தம் என்கிற காரியத்தில் சமரசம் செய்து கொண்டு போகிறது. ஒரு காலத்தில் ஐயோ என்று விளக்கப்பட்டதாக இருந்தது, இப்பொழுது ஃபேஷனாக செய்தால்தான் நல்லது என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அப்படி உலகம் முழுவதும் ஆபாசத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிற காலம், ஒவ்வொரு ஆபாசத்துக்கு பின்னாடி பிசாசுகள் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும், அந்த பாவத்தை எதிர்க்கக்கூடிய பரிசுத்தத்தின் வைராக்கியத்தை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Stotram, 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 stotram. தாழ்மை காய்ச்சம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ பொறுப்பெடுக்க வேண்டும், தாழ்மையா இருக்கவே ஆண்டவரே ஆசீர்வதிக்கவே, கிறிஸ்து தாழ்மை தரித்துக் கொள்ள நீ உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே இயேசுப்பா. எத்தனையோ காய்கள் மேட்டுமை உள்ளவர்களா இருக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அதிகமாய் தாழ்த்து எங்களுக்கு அந்த சுயம் அந்த கோபம் இதெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே இயேசுவே. தேவமே சுயம் மாறும், பொறுப்படுத்திக் கொள்ளும் உடைய இரக்கம் தார், உடைய பரிசுத்தம் தார், நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களின் பரிசுத்தம் தரவேன் உடைய ஆண்டவரே, தரவேன் தாழ்மை, தரவேன் சாந்த குணத்தை, தரவேன் ஆண்டவரே இயேசுவே. நீர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே இயேசுவே. சந்தத்தாத தாழ்மை மற்றவர்கள் கண்டு உடைய தாழ்மை மற்றவர்கள் கண்டுமா இருக்கப்பட நீர் உதவி செய்வே. Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். Amen. உலகம் சுயத்திலும் மேட்டிமையிலும் மலர்ந்து கொண்டிருக்கிறது. பயங்கர அகங்காரம் உள்ளவர்கள். அப்ப அதெல்லாம் மாறணும். நமக்கு அடிக்கடி கோபம், அதை எதிர்க்கிறது, அதெல்லாம் ஒரு பெரிய சுயம்தான். வாலிபர்கள் பெற்றோர்களை கோபப்பட்டு எதிர்ப்பீங்க தெரியுமா, அதெல்லாம் சுயம்தான், அதெல்லாம் பெருமை. தாழ்மைக்கு அந்நியமானது. அதுக்குள்ள கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு பிசாசு வந்து உட்கார், அப்ப உங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி தாழ்த்திட்டே இருக்கணும், அதுக்கு ஜபிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் அந்த தாழ்மை நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அன்புக்கு ஆய்ச்சோம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்படுத்தவே, நீர் எங்களை நேசிக்கிறது போல மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவே. சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அன்பை தர வேண்டும், மனுஷர்களை நேசிக்கக்கூடிய அன்பு, தெய்வீக அன்பை தர வேண்டும் ஆண்டவர் இயேசுவே. இயேசு நம்மை நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதுக்கு தான் இப்போ ஜெபிச்சோம். ஆண்டவரை நேசிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே ஜெபிச்சிட்டோம் நம்முடைய ப்ராஜெக்ட் குறிப்பு. அதனால பிறரை நேசிக்க, சத்துருக்களை நேசிக்க, நம்மை வெறுக்கிறவர்களை நேசிக்க கர்த்தர் இருதயத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 ச
நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது அந்நிய அன்புகள் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். மன்னிக்கிற சுபாவத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, மற்றவர்கள் தவறுகள் செய்யும் போது எங்களுக்கு விரோதமா எழும்பும் போது அவர்களை மன்னிக்க கூடியதான சுபாவத்தை தரவேன், மன்னிக்க அன்பை தரவேன். ஆண்டவரே இயேசுப்பா, அது முடிய சுபாவம் நீர் எங்களை மன்னித்தது போல மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, எங்களை புதுப்பியும் ஆண்டவரே, எங்களை பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே இயேசுவே, கிருபையை தரவே ஆண்டவரே, உம்முடைய பரிசு தந்து நான் நிரப்பவே ஆண்டவரே இயேசுவே, போற மறுமுறை நீ நடத்தவே, உம்முடைய கிருபை நிறைவே தந்து எங்களை உயிர்ப்பி உங்களை காப்பாற்றும் இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ், எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, உமது இரக்கம் வே, உம்முடைய கிருபை வே, வல்லமை வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களே, மனப்பூர்வமாய் மன்னிக்கிற உள்ளத்தை தரவே எங்களை பிடித்திருக்கிறதான அந்த கசப்பின் ஆவியிலிருந்து விடுதலை தரவேன். Thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். ஒரு வசனம் உண்டு எபேசியர்லயோ கலாத்தியர்லயோ, எங்க forgive one another even as God for Christ's sake hath forgiven you. அதாவது கிறிஸ்து, தேவன் கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்போ உங்களை பித தேவன் மன்னிச்சிருக்க மாட்டார், ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் மன்னிக்கிறார். கிறிஸ்து சிலுவில் அறையப்பட்டதுனால அதை பார்த்து சரி மன்னிச்சிடுறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மன்னிக்காவிட்டால் உங்களுடைய மன்னிப்பை நான் கேன்சல் பண்ணுவேன் என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால இந்த மன்னிக்கிற சுபாவம் ஒரு தெய்வீகமான சுபாவம். அந்த சுபாவத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சில காரியங்களுக்கு பதில் கிடைக்காவிட்டாலும், சில காரியங்கள் செய்து சாதிக்க முடியாவிட்டாலும், கர்த்தருக்கு நம்மை தேடுகிற, நம்மை மாற்றுகிற விஷயத்தில் அவர் விடாமுயற்சி உள்ளவராயிருக்கிறது போல நமக்கும் கர்த்தர் விடாமுயற்சியை தர வேண்டும். அதற்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, பொறுப்பெடுக்கவே, எங்களுடைய பதில்கள் தாமதமாகும் பொழுது ஆண்டவரே, நாங்களுடைய பொறுமை இழக்காதபடிக்கு ஒரு சிலந்தி பூச்சியை போல மறுபடியும் வலையை பின்னுகிறது போல ஆண்டவரே, நாங்களும் விடாமுயற்சியோ உண்மை அணுகும்படியா நீ உதவி செய்து பாதுகாத்து நடத்தவே, தெய்வமே நீ பலப்படுத்தவே, கிருபை தரவே. நாங்கள் சோர்ந்து போக கூடாது ஆண்டவரே, உங்களுடைய முயற்சிகளை நாங்கள் விடக்கூடாது, வீரங்களை கைவிடக்கூடாது, நாங்கள் உண்மை கைவிடக்கூடாது. இயேசுவே, முயற்சி செய்து கொண்டே இருக்க ஆண்டவரே, நீர் கிருபை தரவே. அப்பா, விசுவாசத்தின் ஒரு பகுதியாக எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. விடாமுயற்சி நீ தரவே தெய்வமே. நீர் பாதுகாக்கவே, கர்த்தருடைய சித்தம் வாய்க்கட்டும் ஆண்டவரே இயேசுவே. விடாமுயற்சியோடு விதைத்துக் கொண்டே இருக்க, ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஊழியம் செய்து கொண்டே இருக்க, தேடிக் கொண்டே இருக்க, கிருபை தரவே தெய்வமே. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆமென். தேடுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கிரீக் வார்த்தையை பார்த்தால், தேடிக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள், அப்படிதான் இருக்கு. அப்போ கேட்டுக்கொண்டே இருங்கள். அப்போ அதான் விடாமுயற்சி. அதனால அந்த விதவையை போல, அது விசுவாசத்தின் ஒரு பகுதி. அது அந்த விதவையை போல கேட்டுக்கொண்டே இருக்க, தட்டிக்கொண்டே இருக்க, தேடிக்கொண்டே இருக்க, கர்த்தர் நமக்கு விடாமுயற்சியை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். பொறுமைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இறங்க வேண்டும். இயேசுவே, நீர் பொறுமையோடு எங்களுக்காய் காத்திருக்கிறது போல நாங்களும் எல்லா காரியங்களும் பொறுமையா இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவே, எங்களுடைய ஜீயத்தில் இருக்கிற முற்கோபத்தை நீர் மாற்றும். ஆண்டவரே, பொறுமையோடு
எல்லாவற்றையும் சகிக்க உதவி செய்வேன். கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொறுமை இழக்க கூடாது, அந்த எரிச்சல் வளரக்கூடாது, அந்த கோபம் வெளியே வரக்கூடாது, அதை அடக்கக்கூடிய பொறுமை நீ, நீதிய பொறுமை நீ தரவேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீ கிருபையா தாரு ஆண்டவரு. தேங்க்யூ ஜீசஸ், இயேசுவே கிருபை தரவேன், வல்லமினால் உங்களை அலங்கரிக்கவேன் ஆண்டவரு, உங்கள் கண்கள் கிருபை தரவேன் ஆண்டவரு, இயேசுவே பொறுமையோடு நாங்கள் உமக்காய் காத்திருக்க உதவி செய்வேன். நம்முடைய வாக்கு தத்துவங்களை சுதந்திரிக்கக்கூடிய பொறுமையை கர்த்தர் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நம்மை புரிந்து கொள்ளாதவர்களுடைய விஷயத்தில் பொறுமையா இருக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். தந்திரமாக படிப்படியாக நமக்குள் படிப்படியாக வளருகிறதான எரிச்சலை அடக்கக்கூடிய பொறுமையை கர்த்தர் தர முடியாது. ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அந்நியாயத்தை சகிக்கிற தெய்வீகத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ளவே, உங்களை அந்நியாயம் சந்திக்கும் போது நாங்கள் இடறி போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நீர் தர வேண்டும் ஆண்டவரே. இயேசப்பா உங்க முதிர்ச்சியை தாரும், உங்க மெச்சூரிட்டியை தாரும் ஆண்டவரே. இயேசுவே நாங்கள் அந்த நேரத்தில் கோபப்படக்கூடாது, நியாயம் தேடக்கூடாது, ஞானத்தை தாரும். எங்களை காப்பாற்றும் இயேசுவே, நீர் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஆண்டவரு, நீர் பாதுகாக்க வேண்டும் ஆண்டவரு, உன் நீதின் கரம் எங்களை தாங்கட்டும் நடக்கட்டும், ஆசீர்வதியும் காப்பாற்றும் இயேசுவே. தெய்வீகத்தில் வளர முடியா நீர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் ஆண்டவரு. கர்த்தரோடு நெருங்க நீர் கிருபை வல்லமை நீ தர வேண்டும், ஆசீர்வதியும் இயேசுவே. அந்நியாயத்தை ஏற்றுக்கொள்வது சகிப்பது ஒரு தெய்வீகம். நம் நிமித்தம் இயேசு எவ்வளவு அந்நியாயத்தை சகித்தார். அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வேண்டும் என்றால் நமக்கும் அது வேண்டும். நியாயம் 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 போனா சிங்காசனம் கிடைக்காது. ஆண்டவர் அதுல சோதிப்பார், ஃபெயில் ஆகிடக்கூடாது. நான் எல்லாத்திலையும் கரெக்டா இருப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவரும் விட மாட்டார். அவரும் கரெக்டா இருப்பார், நூல் பிடிச்சிருவாரு, கைவிடப்படணும். மனுஷர்கள் மத்தியில சுயநீதி எல்லாம் ஈடுபடும், தேவனுடைய சமூகத்தில் ஈடுபடாது. அதனால அந்நியாயத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதான அந்த தெய்வீகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்ரிப்போம். சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ர. அடுத்தது இரக்கம். ஒருவர் நம்ம இடத்துல வந்து மன்னிப்பு கேட்கும் போது இரக்கம் பாராட்டும். ஆண்டவர் எத்தனை முறை நம்ம மன்னிப்பு கேட்காமலே இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்க குணம் என்று சொல்வது ஒரு தெய்வீகமான காரியம். இப்போ ஒரு பிச்சைக்காரை பாரும்போது ஒரு இரக்க குணம் உண்டாக வேண்டும். அந்த இரக்க குணம் நம்முடைய நெஞ்சை மற்ற இரக்கம் காட்டாமல் கடினப்படுத்தக்கூடாது. தேவன் விரும்பாத காரியம். He will give us chances to show mercy. இரக்கம் காட்டக்கூடிய தருணங்களை அவரே தருவார். அந்த நேரத்தில் நமக்குள் அந்த இரக்கத்தின் ஊற்றுகள் திறக்கப்பட வேண்டும். அந்த சுபாவத்துக்கு ஐஜம் பண்ணுவோம். ஆண்டவரே பொறுப்பெடுக்கவே, இரக்கத்தின் ஊற்றுகளை நாங்கள் அடைத்து விடக்கூடாது, எங்களுடைய இரக்கத்தை நாங்கள் நஷ்டப்படுத்தக்கூடாது, வீரங்களை பாதுகாக்கவே. Thank you Jesus. பலப்படுத்து, நீ நடத்தவேன் ஆண்டவரே, நீ ஆசீர்வதிக்கவே, கிருபை தா சுத்திகரிப்பிரே, பலப்படுத்தும் ஆசீர்வதி ஆண்டவரே. தெய்வமே உமது தயவா நடத்த, உம்முடைய இரக்கம் எங்களோடு பரிசுத்தப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவே பல நடைய செய்வேண்டும் ஆண்டவரே. தெய்வமே இரக்க பாராட்டுகிற சுபாவத்தை நீ தரவே. தேங்க்யூ ஜீசஸ். நீர் பல நோர்கினா சிக்கர பவுனியான மாத்திரு. Thank you Jesus. Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram Yesuve, Stotram. Amen. அதோடு கூட மன உருக்கம் என்கிற ஒரு சுபாவம் உண்டு. ஜீசஸ்க்கு அதுக்கு நிறைய இருந்தது.
அடிக்கடி அவர் கூட்டத்தை பார்க்கும்போது மனதுருகினார். அவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள். மன உருக்கம் இல்லாமல் கூட ஆகாரம் கொடுக்கலாம். ஒரு பழக்கத்தில் அது இயற்கை சுபாவம் இருக்குது, கொடுக்குற சுபாவம் அப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஒரு தெய்வீக மன உருக்கம் உண்டு. ஒரு வியாதியஸ்தனை பார்க்கும்போது, ஒரு பாவியை பார்க்கும்போது, பஸ் ஏறி அந்த பஸ்ஸில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சு போகிறாங்கன்னு தெரியும் போது நமக்குள்ள ஒரு ஒரு ஒன்று பொங்கணும். ஐயோ ஆண்டவரே இவர்களை காப்பாற்றும், இவர்களே இறங்கும். அப்போ அந்த மன உருக்கத்துக்கு காய்ச்சம் பண்ணுவோம். ஆண்டவரே நீ பொறுப்பெடுக்கவே தெய்வமே காழ்த்துகிறோம். நீர் மன உருக்கம் உள்ளவராக இருந்தது போல நாங்களும் மன உருக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே அழிந்து போகிற ஆத்மாக்களை காணும் பொழுது, ஆண்டவரே பசி உள்ளவர்களை பார்க்கும் பொழுது, பிச்சைக்காரர்களை பார்க்கும் பொழுது மன உருக்கம் உண்டாகட்டும். தெய்வமே அவர்களுக்கு ஆய்மறிந்து பேச ஜெபிக்க நீர் உதவி செய்யவே, அவர்களுக்கு உதவி செய்ய நீர் மனதை தர வேண்டும். ஆண்டவரே இயேசுவே நீ பாதுகாக்கவே, தெய்வமே ஜெயத்தை தரவே, ஆசீர்வதிக்கவே, தெய்வமே கர்த்தர்களை மறைத்துக் கொள்ளவே. அப்பா மன உருக்கம் தார், நீரங்களை பலப்படுத்தவே ஆண்டவரே இயேசுவே, நீரங்களை சுத்திகரிப்பீர், எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அப்பா கழுவும் ஆண்டவரே, மாற்றும் ஆண்டவரே, காப்பாற்றும் ஆண்டவரே, ஸ்தோத் இயேசுவே ஸ்தோத். நம் பிச்சைக்காரரை பார்க்கும் போது, பைத்தியக்காரரை பார்க்கும் போது ஒரு மன உருக்கம் உண்டாம். ரவுடிஸ பார்க்கும் போது கூட அவங்க பொல்லாதவங்க, வெட்டுறவங்க, குத்துறவங்க, ஆனா ஐயோ நரகத்து போற அவங்களுக்கே தெரியலையே, இப்படி ஒரு வெட்டி தைரியத்தை வச்சு ஏதோ வாழ ஆளு வேசியை பார்க்கிறாங்களே அப்படின்னு ஒரு மன உருக்கம் வரவேன். அது ஒரு தெய்வீகம். அந்த மன உருக்கத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 இயேசுவே 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 ஸ்தோத்ரம். ஒவ்வொரு தெய்வீக சுபாவத்தில் வளர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்காய் ஸ்தோத்ரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்கிறதே என் உள்ளம், இயேசுவே உம்மை போலாக சரீரம் என்னாவியாத்ம சரீரம் என்னை போலாக Jesus, thank you Jesus, we thank you Jesus. Stotram 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 stotram, thank you Jesus, thank you Jesus. Amen.